பாலகாண்டத்தை முடித்த பின் அயோத்தியா காண்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்தது ரெண்டோ மூன்றோ சொற்பொழிவுகள்தான். அவர்கள் மிகவும் தயை கூர்ந்து குறைந்தது இரண்டு வகுப்புகளாவது ஒவ்வொரு காண்டத்திற்கும் எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நாம் செய்த பேறு. இன்று உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நாஞ்சில் நாடன் அவர்களை வருக வருக என்று நமது தமிழ் அரங்கத்துக்கு வரவேற்று அவரது சொற்பொழிவை தொடங்குமாறு அருள் கூர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இது உண்மையிலேயே சொற்பொழிவு அல்ல. சொற்பொழிவு என்பது வேறு வகையான தொழில். அது நாம் வந்து இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இன்னொரு முறை நான் கம்பனுக்குள்ள பிரவேசித்து என்னை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கு. இந்த கொரோனா தனிமை நாட்களை வெல்வதற்கும் கம்பனுக்குள்ளே போகிறது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இப்போ நம்ம பாலகாண்டம் பார்த்தோம். அயோத்தியா மொத்தம் ஆறு காண்டங்கள். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அயோத்தியா காண்டம் மொத்தம் 13 படலங்கள். பாலகாண்டம் 23 படலங்கள் பார்த்தோம். அயோத்தியா காண்டம் 13 படலங்கள். 13 படலங்களில் 903 பாடல்கள் இருக்கு. இதில் 58 பாடல்கள் மிகை பாடல்கள்னு தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. 93 + 58 எல்லா காண்டத்துக்குமே கம்பன் வந்து ஒரு கடவுள் வாழ்த்து வைக்கிறாங்க. இந்த கடவுள் வாழ்த்தில் அந்த காண்டத்தை பற்றிய செய்தியை குறிப்பாக சொல்லுவார். இப்போ நான் கடவுள் வாழ்த்து வாசிக்கிறேன். வான் நின்று எழுந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளம் என்ப கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தன். இதுதான் அயோத்தியா காண்டத்தினுடைய நக்ஷல் ஒரு சொல்லக்கூடிய செய்தி. இந்த பாட்டை வந்து இப்படி பார்க்கணும். ரெண்டாவது பகுதியை முதல்ல எடுத்துக்கணும். கூனும் கூன்கிறது மந்தரை. கூனும் சிறிய கோத்தாயும் சிறிய கோத்தாயுங்கிறவ கைகள் கொடுமை இழைப்ப கோல் துறந்து கோல்ங்கிறது அரசாட்சி கோல் துறந்து காணும் காண காடு காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல்வேந்தன். இந்த கடல்வேந்தன் யாருன்னா வான் நின்று எழுந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப வரம்பிகந்தன்னா வரம்புனா எல்லை எல்லை நீத்த எல்லை கடந்த எல்லை கடந்து பறந்த வான் நின்று எழுந்து. இந்த எழுந்துங்கிற சொல் வந்து இறங்கிங்கிற பொருளை வரும். வான் நின்று இறங்கி வந்து அதாவது கீழே வந்து. இப்ப இழிவுங்கிற சொல் கூட கீழ்ப்படுதல்ங்கிறது தானே தவிர கீழானவர்கள் இழிந்தவர்கள்னு சொல்வது கீழானவர்கள்னு பொருள். வான் நின்று இழிந்து நம்ம இந்த இழிந்துங்கிறதுக்கு இழிவுங்கிறது வேற பொருளை கையாளணும். வானத்திலிருந்து இறங்கி வந்து வரம்பு இல்லாத மாபூதத்தின் மாபூதம்ங்கிறது 50 பூதங்கள். பஞ்சபூதங்களின் ஆய பொருள் யாவற்றிலும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப ராமன் சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல்வேந்தன் அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து. இதில் இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய செய்தி அவர் சொல்லியிருக்காரு. 13 படலத்தில் முதல் படலம் மந்திரப்படலம். மந்திரப்படலம்ங்கிறது நம்ம அந்த கேரளா ஸ்டைலில் சூனியம் வைக்கிறது அந்த அது அந்த பொருள் அல்ல. மந்திர ஆலோசனை அப்படின்னா அமைச்சர்கள் அரசர்கள் முனிவர்கள் ரிஷிகள்
இவங்க சேர்ந்து இருந்து ஒரு காரியத்தை ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கான மந்திரம்னு சொல்றோம். இந்த மந்திர படத்துல 85 பாடல்கள் இருக்கு. இந்த படலத்துல என்ன நடக்குதுன்னா, ராமனுக்கு முடிசூட்டுவதற்காக நாள் குறிப்பது பத்தி யோசிக்கிறாங்க. அப்புறம் முதல்ல முடி சூடுவதற்கு ராமன் தயாரான்னு கேட்டுக்கணும் இல்லையா, அவனுடைய வில்லிங்னஸ், அவனுடைய கன்சன்ட், அவனுடைய இசைவு. அந்த ராமனுடைய இசைவை கேட்டுக்கிறாங்க, அவன் இசைகிறான். அப்புறம் மன்னர்களுக்கு ஓலை அனுப்புறாங்க, இந்த நாள்ல இந்த நல்ல நாள்ல நாங்கள் முடி சூட்ட போறோம், நீங்க எல்லாம் வந்து சேரணும், வந்து சேர்ந்து சிறப்பிக்கணும். இந்த செய்தி தான் இந்த மந்திர படலத்தில் பேசுற இருக்க. இதுல வந்து முதல்ல நான் ஒரு எடுத்திருக்கிற பாட்டு வந்து அமைச்சர்களுடைய மாண்பு பேசுறாங்க. அமைச்சர்கள் அமைச்சு, இப்ப திருக்குறள் வந்து அமைச்சருங்கிற சொல் பயன்படுத்துது, மந்திரிங்கிற சொல்லும் பயன்படுத்துது. இந்த பாட்டில் அமைச்சர்களை, அமைச்சருடைய தகுதிகள் பற்றி பேசுறாங்க. அமைச்சர்கள் தம் உயிர்க்கு உறுதி என்னார், தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர், செம்மையின் திறம்பல் செல்லா தோற்றத்தார் தெரியும் காலம் மும்மையும் உணரவல்லார் ஒருமையே மொழியும் வீரார். இது அமைச்சருடைய தன்மை, குவாலிட்டி ஆஃப் மினிஸ்டர். அவருடைய தன்னுடைய உயிர், பதவி, சொத்து, சுகம், உறவினர்கள், இதை பற்றிய அவங்களுடைய உறுதி பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. தலைமகன் வெகுண்ட போதும், அரசன் கோபம் கொண்ட போதும், சினந்த போதும், அவனுடைய சினத்தை வெம்மையை தாங்கி, அவனுடைய கோபத்தை தாங்கி கொண்டு நீதி விடாது சென்று உரைக்கும் வீரர். நீதியை தான் சொல்லுவாங்க. அரசன் கோபிச்சுக்கிறானுங்கிறத பத்தி அக்கறைப்பட மாட்டாங்க. அடுத்த நாள் நாம் மந்திரி சபையில இருப்போமா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தலைமகனுடைய வெம்மையை, தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர், செம்மையின் திறம்பல் செல்லா தோற்றத்தா, திறம்பல்னா வழுவுதல்னு பொருள், செம்மைனா நன்னர். அந்த நன்னரி வந்து வழுவி விடாத வாழ்க்கை நிலை கொண்டவர்கள், தெரியும் காலம் மும்மையும் உணரவல்லார், தெரியும் மும்மை காலமும் உணர வல்லவர்கள், அறியத்தக்க முக்கால நிகழ்வுகளையும் உணர வல்லவர்கள். அப்புறம் ஒருமைன்னு ஒரு சொல் பயன்படுத்துறார், ஒருமையே மொழியும் நீரார். ஒருமைனா உண்மைங்கிற பொருள் இல்லை, ஒருமைனா சிங்குலருங்கிற பொருள் இருக்கு. இந்த இடத்துல ஒருமைனா உண்மைன்னு பொருள். தம்முயிர்க்கு உறுதி என்னார், தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர், செம்மையின் திறம்பல் செல்லா தோற்றத்தார் தெரியும் காலம் உண்மையும் உணரவல்லார், மூன்று காலங்களையும் உணரவல்லவர்கள், ஒருமையே மொழியும் நீரார். இது அமைச்சருக்கு சொல்லக்கூடிய தகுதிகள். இப்ப திருக்குறள் போய் பாத்தீங்கன்னா அமைச்சுங்கிற அதிகாரத்துல இந்த தகுதிகள்லாம் அவர் இன்னும் தெளிவா பேசியிருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காப்பிய இமயம்னு ஒரு நூல் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து என் வி நாயுடுன்னு ஒருத்தர் எழுதுனது, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பழனியப்பா பிரதர்ஸ் பதிப்பிச்சது. அவர் என்ன சொல்றாருன்னா, கம்பன் ஏறத்தாழ ஒரு 700 திருக்குறள்களை தன்னுடைய இதுல கையாளுகிறாரு அப்படிங்கிறார். அது நம்ம வேற சமாச்சாரம். அது இப்ப வந்து தயரதன் வந்து அமைச்சரவையில பேசுறான், நான் முடி திறந்துடலாம்னு நினைக்கிறேன், முடி திறந்த பிறகு இன்னொரு மன்னனை நியமிக்க வேணும், ஏன்னா இது நான் சாகுற வரைக்கும் மன்னனாக இருந்தா எனக்கு ஒரு அபகீர்த்தி கொண்டு வந்து சேர்க்கும். மக்கள் என்ன பேசுவாங்கன்னா, இது வந்து சாகுற வரைக்கும் பதவியில் இருக்கணும், பதவியில் இருக்கிற போதே சாகணும், சாகுற போது தான் விஜயவாடா கடற்கரையில் நமக்கு ஒரு சிலை வைப்பாங்க, விஜயவாடா அல்லது விசாகப்பட்டினம் கடற்கரையில் சிலை வைப்பாங்கிற ஆசை மாதிரி எனக்கு சமாச்சாரம் இல்லை. இது வந்து பதவியை தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு தாம் தவம் மேற்கொண்டு தன்னுடைய மீதியான மேல்நிலைப்பாடை எய்த வேண்டும்ங்கிறதுதான் நோக்கம். தசரதன் சொல்றாரு, இறந்திலன் செருக்களத்து ராமன் தாதை, தான் அறம் தலை நிரம்ப மூப்பு அடைந்த பின்னரும் துறந்திலன் என்பதோர் சொல் உண்டானதில் பிறந்திலன் என்பதின் திருது உண்டாகுமோ. ஒரு சொல் வரக்கூடாது. இவன் போர்க்களத்திலே செத்துருக்கலாமே தசரதன்,
ஆனா இவன் வந்து மூப்பு அடைந்த பின்னாரும் ஆட்சியை துறந்திலன் அப்படி ஒரு சொல் உண்டாகுமானா? நாம் பிறந்திருப்பதிலேயே அர்த்தம் இல்லை. பிறந்திலன் என்பதன் பெரிது உண்டாகுமோன்னு பாட்டு, இறந்திலன் செருக்களத்து ராமன் காதை அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. போர்க்களத்துல செருக்களம்னா போர், பெருன்னா போர். செருக்களத்துல ராமனுடைய தந்தை ராமன் காதை இறந்திருக்க கூடாதா? அறம் தலை நிரம்ப எல்லா அறங்களும் செய்தாச்சு, மூப்பு அடைந்த பின்னரும் துறந்திலன் பதவியை துறந்திலன் என்று ஒரு சொல் உண்டாகுமானா? அதுக்கு நாம் பிறக்காம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற அடுத்த பாட்டுல சொல்றாரு. இந்த இந்த பாட்டு எண்கள் கேட்டீங்க, நாம் ஃபாலோ பண்றது வந்து எங்கிட்ட வைமோ கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் பதிப்பு இருக்கு, கோவை கம்பன் கழக பதிப்பு இருக்கு. கோவை கம்பன் கழக பதிப்பு வந்து தற்சமயம் நியூ செஞ்சுரி செஞ்சுரி புக் ஹவுஸ் போடுறாங்க. அதுல நான் ஃபாலோ பண்றது கோவை கம்பன் கழக பதிப்பு. அதுல முதல் கடவுள் வாழ்த்தை விட்டுட்டோம்னா அந்த தம்முயிருக்கு உறுதி எண்ணாருங்கிற பாட்டு 1321 பாட்டு, சீரியல் நம்பர் மொத்த பாட்டுல 10361 பாட்டுல 1321 பாட்டு அமைச்சர் மாண்பு பேசக்கூடிய பாட்டு. அடுத்தால நான் சொல்லக்கூடிய பாட்டு சொன்ன பாட்டு 1340 பாட்டு, இறந்திலன் செருக்களத்து ராமன் காதை தான் அறம் தலை நிரம்ப மூப்பு அடைந்த பின்னரும் துறந்திலன் என்பதோர் சொல் உண்டானவின் பிறந்திலன் என்பதின் பெரிதுண்டாகுமோ பாட்டு. அடுத்தப்பல நான் சொல்லக்கூடிய பாட்டு எண் வந்து 1343 மேற்கொண்டு சொல்றாரு. ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குறு மாதவன் தொடங்குவான் வனத்தை நண்ணுவேன் யாதுனும் கருத்து என அமைச்சர்கிட்ட கேட்கிறான். உங்களுடைய கருத்து என்ன? ராமனுக்கு அரசை நல்கி இந்த பேதமை அறியாமையினால் வரக்கூடிய இந்த பிறப்பை நீக்கும் விதத்தில் மா தவம் தொடங்குவதற்கு நான் வனத்தை அணுகலாம் இருக்கேன், வனத்துக்குள்ள புகுந்து மாதவம் செய்ய ஆரம்பிக்கலாம், அப்பதான் இந்த பிறப்பினுடைய தீவினை என்னவிட்டு அகலும், ஆனா ராமனுக்கு அரசை நல்கலாம் இருக்கேன், உங்களுடைய கருத்து என்ன இணைய கூறினான். ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமைத்தாய், பேதமைத்தாய்னா அறியாமையினாலும் பொருள், பேதமை பேதை, பேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குறு மா தவன். மா தவம்ங்கிறது தமிழ்ல, தமிழ்ல வந்து மா தவன் சொல்லலாம், மாதவம், மாதவன்னா மாதவம் தான் பொருள். மாதவன் தொடங்குவான் தொடங்குவதற்காக வனத்தை நண்ணுவேன், வனத்தை அடைவேன், நன்னி அப்படின்னா அடைந்துன்னு பொருள், வனத்தை நண்ணுவேன் யாது நுண் கருத்து என இணைய கூறினான். இது வந்து இந்த மந்திர ஆலோசனை படலத்துல நம்ம இறைவணக்கமும் சேர்த்து 4 பாட்டு இருக்கோம். அடுத்த படலம் மந்தரை சூழ்ச்சி படலம், மந்தரைங்கிறவ கூலி. இதுல 92 பாடம். இதுல வந்து ராமனுக்கு பட்டம் சூட்ட இருக்கிற சேதி எல்லாருக்கும் பரவுது. முதல்ல இந்த செய்தி கோசலைக்கு போகுது. கோசலைக்கு போனோடனே அவருடைய மனநிலையை ஒரு பாட்டில் சொல்றேன். இந்த பாட்டு நான் நம்பர் வந்து 1403. அவளுக்கு இதில் ஒரு சிக்கல் இருக்கு. மகனுக்கு அரச பதவி கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷம், இன்னொன்று மகன் முடிசூட்டிய பிறகு தன்னுடைய கணவன் வனம் ஏகி அவர் துறக்கத்துக்கான முயற்சியை ஈடுபடுவானேங்கிற ஒரு பெரியவர். இந்த இதுதான் கோசலையினுடைய மனநிலை. கம்பர் என்ன சொல்றாருன்னா, சிறக்கும் செல்வம் மகற்கு என சிந்தையில் பிறக்கும் பேருகு பேரு உவகை கடல் பெற்பற. முதல்ல வந்து சிறக்கும் செல்வம் மகற்கு, தன்னுடைய மகனான ராமனுக்கு இந்த நாடாகி செல்வம் சிறக்கும் என சிந்தையில பிறக்கும் பேருவகையினால் வரக்கூடிய பேருவகை பெற்று வர பெருமையற்று போகும்படியாக வரக்கும் மா வடவை கனல் ஆனதால் துறக்கும் மன்னவன் என்னும் துணுக்கவே. மன்னவன் இந்த இல்வாழ்க்கையை துறந்து அரச வாழ்க்கையை துறந்து வனமேகவான்கிற துணுக்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வரக்கும் மா வடவை கனல் அப்படி இருக்குது. வரக்கும் மா வடவைக்கனல் ஆனதால்
கடல் நீரை வரலச் செய்யும் வடவைத்தியை ஒத்திருந்தது அவள் மனம். இந்த மகிழ்ச்சியாகிய கடலை, இந்த கணவன் பிரிந்து போய்விடுவான்ங்கிற வடவை கனல் வறண்டு போக செய்யக்கூடிய அளவுக்கு வெம்மை நிறைந்ததாக இருந்தது அப்படிங்கிறார். துணுக்கம்னா அச்சொன்னு பொருள். சிறக்கும் செல்வம் மகர்க்கு என சிந்தையில் பிறக்கும் பேர் உவகை கடல் பெற்று அற பெருமையற்று போக வறட்டும் மா வடவை கனல் ஆனதால் அவளுடைய மனமானது வறண்டு வடவை கனலினால் வறண்டு போகும்படியான மனம் ஆனதால் துறக்கும் மன்னவன் என்னும் துணுக்கமே. அந்த துணுக்கம் மன்னவன் துறந்து போயிடுவானுங்கிற துணுக்கம் அவருடைய மனதனுடைய மகிழ்ச்சியை வடவை கனல் மாதிரி வறண்டு போக செய்தது அப்படிங்கிற. அப்புறம் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே கூனிக்கு கோபம் வருது. அந்த நகரம் வந்து அலங்காரப்படுத்துறாங்க, ராமனுக்கு பட்டம் சூட்ட போறாங்க, மணிமுடி சூட்ட போறாங்கிறதுனால நகரத்தை அலங்காரப்படுத்துறாங்க. இந்த பாட்டு 1445. அமலைங்கிற சொல்லுக்கு வந்து பேர் ஆரவாரம் அப்படின்னு பொருள். கம்பலைங்கிற சொல்லுக்கும் ஆரவாரம்னு தான் பொருள். அந்நகர் அணி உறும் அமலை, அந்த நகரம் அலங்காரப்படுத்தப்படும் ஆரவாரம் வானவர் பொன்னகர் இயல்பு என பொலியும் இயல்பையில், இது வானவருடைய பொன்னகரோ என்று பொலியக்கூடிய நேரத்தில், இயல்பைனா நேரம், அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பு என பொலியும் இயல்பையில். அடுத்த பாட்டில் சொல்றாரு, இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். இது கம்பன் கூற்று. இன்னல் செய்கின்ற ராவணன் இழைத்த தீமை போல், ராவணனுக்கு ராவணன் இன்னல் செய்கின்ற ராவணன் தீமை இழைத்தது போல துன்னரும் அணுகுவதற்கு அறிய கொடிய மனமுடைய கூனி தோன்றினாள். அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பு என அயோத்தி மாநகரம் பொலியும் இயல்வையில், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். இந்த செய்தி அறிஞ்ச உடனே கூனியினுடைய மெய்ப்பாட்டை ஒரு பாட்டில் சொல்றார். அடுத்த பாட்டு 1446 பாட்டு, தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் காண்று எரி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகினைக்கும் ஓர் நெடுக்கண் மூட்டுவாள். ஓங்கிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் காண்று எரி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகினைக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். ஊன்றியன்னா கால் கொண்டு நிலை நின்ற அப்படின்னு போகுது. உழைக்கும்னா நம்ம உளைச்சல்னு சொல்றோம் இல்லையா, மன உளைச்சல், முட்டு உழையுது, கால் உழையுது, உளைச்சல்னா உழைக்கும்னா உளைச்சல் படும். காண்று எரி, காண்று எரினா நெருப்பு உமிழும். கதிக்கும்னா படபடப்பான. தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் காண்று எரி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். மூன்று உலகத்துக்கும் தீமை உண்டாக்குகிற மாதிரி அவ புறப்படுறா அப்படிங்கிறாங்க. அடுத்த பாட்டு 1447 பாட்டு, கூனி என்ன பண்றா, தொண்டைவாய் கேகையன் தோகை கோயில் மேல் மண்டினாள், வெகுளியின் மடித்த வாயினாள் பண்டை நாள் ராகவன் பாணி வில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். தொண்டைன்னா ஒரு நம்ம கோவைன்னு சொல்றோம் இல்லையா, கோவை செவ்வாய், கோவை இருக்கக்கூடிய தாவரத்தினுடைய இன்னொரு பொருள் வந்து தொண்டை. தொண்டைவாய் கேகையன்னா கோவை செவ்வாயான கேகையன் தோகை, கேகையினுடைய மகள், கோயில்னா அவளுடைய அரண்மனை,
தொண்டைவாய் கேகையன் தோகை கோயில் மேல் மண்டினாள், வெகுளியின் மடித்த வாயினாள். வெகுளினா கோபம், சினம், உதட்ட அப்படி கடித்த வாயினாள். பண்டு முன்பொரு காலத்தில் ராகவனுடைய வில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். முன்னொரு காலத்துல சிறுவர்களாக ராமலக்குவரெல்லாம் இருந்தபோது ராவனுடைய வில்லில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு உண்டை கட்டி தன்னுடைய கூன் முதுகில் பட்டு வலித்த அந்த நிகழ்ச்சியை தன் உள்ளத்தில் நினைத்து பார்ப்பாள். தொண்டைவாய் கேகையன் தோகை கோயில் மேல் மண்டினாள், வெகுளியின் மடித்த வாயினாள். பண்டை நாள் ராகவன் பாணி வில்லுமிழ் உண்டை உண்டதை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். இதுல பாணினா கைன்னு பொருள். பாணி வில்னா கையில் இருக்கக்கூடிய வில். பாணிங்கிறது கையில, கைங்கிற பொருள் இருக்கிறதுனாலதான் நமக்கு சக்கரபாணி, சக்கரத்தை கையில் கொண்டவன் சக்கரபாணி. சாரங்கபாணி, சாரங்கம் ஆண்டாள் வந்து சாரங்கம் உதைத்த சரமழை போல் நின்று அதிர்ந்துன்னு பாடுவார். நீங்க நீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களை பாடுகிற போது சாரங்கம் உதைத்த சரமழை. சாரங்கம்ங்கிறது அவனுடைய வில். சாரங்கம் கையில் வைத்திருப்பவன் ஆகவே சாரங்கபாணி. கும்பகோணத்துல போனா நீங்க கோயிலுக்கு போகலாம். அப்புறம் தண்டம் வச்சிருக்கிறவன் கோதண்டபாணி. இப்ப சிவனுடைய வில் வந்து பினாகம். பினாகம் வைத்திருப்பதுனால சிவனுக்கு வந்து பினாகபாணின்னு பேர். பழைய காலத்துல கமல் முரார்காவுடைய சமயத்துல பினாகபாணின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். நல்ல ஞாபகம் இருக்கு, நான் பாம்பேல இருந்த காலத்துல ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரசேகர் மினிஸ்டிய இருக்கும்னு நினைக்கிறேன். பினாகபாணி தண்டாயுதம் வச்சிருக்கிறதுனால தண்டாயுதபாணி. அப்ப சக்கரபாணி, சாரங்கபாணி, கோதண்டபாணி, பினாகபாணி, தண்டாயுதபாணிங்கக்கூடிய பாணிகளுடைய சொல்லுக்கான பொருள்கள் இது. கேகையினுடைய தோகை, கேகையன் தோகை கோவில் மேல் மண்டிய நன்னிய கூனி, உறங்குகின்ற கைகைய கைகளின் தீண்டினாள், காலக்கோள் ஆனாள். காலக்கோள்ங்கிறது ராகுவையும் கேதுவையும் சொல்றார். ராகுவும் கேதுவும் பூமியை தீண்டுவதைப் போல கைகளின் தீண்டினாள் காலக்கோளனால் நீ வந்து உணங்குவாய் அல்லை. நான் உன்னை தீண்டியாச்சு, நீ எந்திரிச்சிருக்கு எந்திரிக்க மாட்டேங்கிற, உணங்குவாய் அல்லை நீ உறங்குவாய் என எழுப்புகிறான். எழுப்பி செய்தியை சொல்றா கைகைகிட்ட. மந்தரையின் புகார் என்னன்னு கேட்குறா கைகை. இந்த பாட்டு 1452. வெவ்விடம் அணையவள் விளம்ப கடுமையான விடம் போன்ற மந்தரையாகிய கூனியானவள் விளம்ப. விளம்ப என்ன சொல்ல, விளம்பினான் நான் பரிமாறினான்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ சர்விங். இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஒரு பந்தியில் கல்யாண வீட்டில் விளம்பினார்கள்னா பரிமாறினார்கள்னு பொருள். வெவ்விடம் அணையவள் விளம்ப வேர்கனால் வேலையொத்த கண்களையுடைய கைகை. அவள் பதில் சொல்றா, செவ்வடு சிலக்கை என் சிறுவர் செவ்வியர். என்ன வந்து எங்கிட்ட போய் நீ வந்து புகார் பண்ணிட்டு இருக்கிற, என்னுடைய சிறுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பகைவரை அழிக்கும் ஆற்றலுடைய வில்லை கையில் கொண்ட சிறுவர் செவ்வியர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவ்வவர் துறைதோறும் அறம் திறம்பல. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகணன் 4 பேரும் அவரவர்களுடைய துறைகளில் அறம் திறம்ப மாட்டார்கள். எவ்விடர் எனக்கு வந்து அடுப்பது ஈண்டு. எனக்கு ஏதோ பெரிய துன்பம் வந்த மாதிரி அழுகிற அரட்டுகிற என்னை போய் பெற்றார் பாய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய வெவ்விடம் மந்தரையானவள் விஷம் போன்ற மந்தரையானவள் விளம்ப வேல் போன்ற கண்ணையுடைய கையை சொல்றா. செவ்வடு சிலக்கை என் சிறுவர் செல்வியர். அவ்வவர் துறைதோறும் அறம் திறம்பலர். எவ்விடர் எனக்கு வந்து அடுப்பது ஈண்டு. எனக்கு என்ன பெரிய துன்பம் வந்துடும் நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி இந்த வருத்து வார அப்படின்னு கேட்கிறான். அவர் தொடர்ந்து கையை சொல்றா, பராவ அரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவ அரும் துயரை விட்டு உறுதி காண்பறாள். விராவ அரும் புவிக்கு
எல்லாம் வேதமையான ராமனை பயந்த எற்கு இடருந்தோ என்றால். 1453 பாட்டு. இந்த நான் இந்த பாட்டை எடுத்ததற்கான காரணம் கடைசி வரிதான், ராமனை பெற்ற எனக்கு என்ன இடர் வரும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராமனை பயந்த எற்கு, எற்குன்னா எனக்கு, நிற்கு அப்படின்னா எனக்கு. இப்ப சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் சொல்வாரு கொன் அப்படிம்பாரு, கொன்னா கொள்ளும். இது இலக்கணத்துல ஒரு சிறப்பான பிரயோகம். இது ராமனை பெற்றிருக்கேனும், ராமனை பெற்ற எனக்கு என்ன இடர் வந்துடும் நினைச்சிட்டு கிடந்து, எங்க ஒரு மொழியில சொன்னா என்னத்துக்கு புடங்கி அடிச்சுட்டு வர அப்படின்றாங்க. பராவ பராவ அரும் புதல்வரை பயக்க, புகழ்வதற்கே ரொம்ப சிரமம் அவங்களை, அவ்வளவு புகழுடையவர்கள். புகழ்வதற்கு அரிய புதல்வர்களை பெற்றிருக்கிறேன்னா, யாவரும் உறாவ அருந்துயரை விட்டு பிறரால் நீக்குவதற்கு அரிய அரும் துயரை விட்டு அவரெல்லாம் உறுதி காண்பவர்கள், விராவ அரும் குவிக்கலாம் வேதமே என. ராமன் எப்படிப்பட்டவன்னா, ஒன்றுடன் ஒன்று கலவாத இந்த பூமிக்கெல்லாம் வேதமே போன்றவன். அந்த ராமனை பயந்த இயற்கு இடருந்தோ. நீ என்ன வந்து என்கிட்ட கதை பேசிட்டு இருக்கிற, எனக்கு ஏதோ பெரும் துன்பம் வரப்போகுது, துயரம் வரப்போகுதுன்னா, நான் ராமனை பெத்தவனா? ராமனை பயந்த இயற்கு இடருந்தோ என்றாள். அப்புறம் அடுத்த மேற்கொண்டு சொல்றான், 1485 பாட்டு. என் கணவன் சாதாரணமானவனா? கைகை சொல்றான். மன்னவர் மன்னனேல் கணவன், என் கணவன் தசரதன் வந்து மன்னர்களுக்கெல்லாம் மன்னவன். மைந்தனேல் பன்னரும் பெரும் புகழ் பரதன், சொல்வதற்கரிய பெரிய புகழை உடைய பரதன் என்னுடைய மகன். பார்தனில் எண்ணிதல் மேல் அவற்கு எய்தும் வாழ்வு, இதை விட சிறப்பான வாழ்வு எனக்கு எனக்கு என்ன எய்திட முடியும் அவளுக்கு என்ன? தன்னை நோக்கி சொல்றா, கையை சொல்றா. மன்னவர் மன்னனேல் கணவன், மைந்தனேல் பன்னரும் பெரும் புகழ் பரதன், பார்தனில் இந்த உலகத்துல இதை விட அவளுக்கு என்ன பெரிய வாழ்வு கிடைச்சிட முடியும் அப்படின்னு கேட்குறா கைகேயி. அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த சந்தோஷத்தில், ராமன் மணிமுடி சுட போகிறாங்கிற சந்தோஷத்தில், கைகேயி தன்னுடைய கழுத்தில் கிடந்த நவரத்ன மாலையை கழட்டி ஒரு மகிழ்ச்சியின் குறியீடாக, இப்போ நாம் வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரி சந்தோஷ செய்தி கொண்டு வந்தவங்களுக்கு செய்கிற மாதிரி நவரத்ன மாலையை எடுத்து கூனிக்கு கொடுக்குறா. இந்த நவரத்ன மாலையை வாங்கிக்கிட்ட உடனே கூனியுடைய மெய்ப்பாட சொல்கிறாரு. 1459 தெளித்தனன் உறப்பினன் சிறுகன் தீயுக விழித்தனன் வைதனன் உயிர்த்தனன் அழித்தனன் அழுதனன் அம்பன் மாலையால் குளித்தனல் நிலத்து. அக்கொடிய கூலியே, அந்த ரத்ன மாலையை வாங்கி தரையில குழி விடும்படியாட்ட, அப்படி இதை அப்படி தலையில குழி விழும்படியா வீசுறான். தெளித்தனல் சத்தமிடுகிறான், சத்தமிட்டு ஆரவாரமா சத்தம் போடுறான். உறப்பினல் அதட்டுகிறா கைகேயிய, விழித்தனல் முழிச்சு பார்க்கிறா கண்ணன். வைதனல் வைதல்னா வசவு திட்டுதல். வெய்து உயிர்த்தனல் கோபமான வெம்மையான பெருமூச்சு விடுகிறான். அழித்தனல் தன்னுடைய கோலத்தை அழிக்கிறா, தன்னுடைய தலைமுடியெல்லாம் போட்டு உடம்பெல்லாம் உடையெல்லாம் அழிக்கிறா. அழித்தனல் அழுதனல் அம்பொன் மாலையால் குளித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே. இவ்வளவு மெய்ப்பாடு. அந்த ரத்தன மாலையை கையை கொடுத்த உடனே மந்தரைக்கு வந்து கூனிக்கு தாங்க முடியல. எத்தனை மெய்ப்பாடு சொல்றாரு பாருங்க, தெளித்தனல் உறப்பினல் சிறுகன் தீயுக விழித்தனல் வைதனல் வெய்து உயிர்த்தனல் அழித்தனல் அழுதனல் அம்பன் மாலையால் குளித்தனல் நிலத்தை. இவ்வளவு எக்ஸ்பிரஷன் சொல்றாரு. அப்புறம் அந்த வேதனைப்பட்ட கூனி பிறகு கைகேகிய வெகுந்து நோக்கியே, 1460 பாட்டு. வெகுளின்னா கோபம் சினம். வேதனைப்பட்ட கூனி பின் வெகுண்டு நோக்கியே கைகேய திட்டான், பேதேனி பித்தி நீர் பிறந்த சேயடும் நீ துயர்படுக, நான் நெடிது உன் மாற்றவள் தாதியர்க்கு ஆட்சையத் தரிக்கிறேன் என்றார். நீ பேத, நீ பித்தி, நீ பைத்தியார், உனக்கு பிறந்த இந்த பரதனோடும் நீ துயரடைய போற, நான் வந்து உன்னுடைய மாற்றவள், உன்னுடைய மாற்றவள்னா கோசலை, நான் நெடிது நீண்ட காலம்
உன் மாற்றவள் தாதி இருக்கு. பிரச்சனை என்னன்னா கைகையினுடைய தாதி மந்தரை இப்ப கோசலைக்கு மகன் ராமன் அரசாளுகிற போது கோசலினுடைய தாதிகளுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துடும், அந்த தாதிகளுக்கு நான் அடிமை வேலை செய்துட்டு எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேட்கிறான். நான் உனக்குத்தானே தாதி, உனக்குத்தானே சேடி, உனக்குத்தானே தோழி. நீ ஒரு ஒரு ராணியை பார்த்து ஒரு கைகையை பார்த்து நீ கேட்கிற பேதை, நீ சித்தி, நிற்பிறந்த உன்னில் பிறந்த நின்னில் பிறந்த சேயுடம் நீ துயர்படுக, நாசமா போ நீ சொல்றாங்கல்ல, நீ துயர்படுக. நான் நெடிது நீண்ட காலம் உன் மாற்றவள் தாதியர்க்கு, மாற்றவளுக்கு அல்ல கோசலைக்கு அல்ல கோசலினுடைய தாதியர்களுக்கு ஆட்சிய தரிக்கிறேன் என்றாள். கோசலை எப்படி எவ்வளவு சாமர்த்தியம் பெற அவளுக்கு 1462 பாட்டு மறந்திழல் கோசலை உறுதி மைந்தனும் சிறந்தனல் திருவினில் திருவும் எய்தினான். கோசலை எவ்வளவு திறமையா தன்னுடைய மைந்தனுக்கு பட்டம் வாங்கி கொடுக்க போறா. இறந்திலன் இருந்தனன் என் செய்து ஆற்றுவான் பிறந்திலன் பரதன் நீ பெற்றதால் என்றார். அவ ரொம்ப சௌக்கியமா இருக்க போறா கோசலை, அவளுடைய மகனுக்கு பட்டம் கிடைக்க போகுது. ஆனா பரதன் செத்து போகாம இருக்கான இன்னும், இறந்திலன் இருந்தனன் அவன் என் செய்து ஆற்றுவான், எப்படி அவன் தன்னை ஆற்றிக்க போறான். பிறந்திலன் பரதன் நீ பெற்றதால், நீ பெற்றதால பரதன் ஒருதன் பிறக்க கூட இல்ல. தந்தையும் கொடியல் கொடியன், இவ மந்தரை மறுபடியும் சொல்றான், தந்தை தசரதன் ரொம்ப கொடியவன், தந்தையும் கொடியன் நாயும் தீயலா எந்தையே பரதனே என் செய்வாய். தனக்கு தானே பேசுகிறா, பரதனே நீ என்ன செய்ய போற. தந்தையும் கொடியன் நாயும் உன்னுடைய அம்மா, பரதன் உன்னுடைய அம்மா கைகைக்கும் அறிவில்லாம இருக்கிறா, அவளும் கொடியவளா இருக்கா, எந்தையே பரதனே நீ என் செய்வாய் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் அவனுக்கு என்ன குறைவு பரதனுக்கு, கல்வி இளமை, கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில்லினை வில் வினை உரிமையும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் பரதற்கு எய்திய. பரதனுடைய தன்மைகள் என்ன தெரியுமா, கல்வி இளமை கணக்கில்லாத ஆற்றல் வில்வினை உரிமை வில்லாற்றல் அழகு வீரம் எல்லையற்ற நற்குணங்கள் பரதற்கு எய்திய. அதெல்லாம் இப்ப என்ன ஆக போகுது, அவனுடைய கல்வி இளமை கணக்கில் ஆற்றல் வில்வினை உரிமை அழகு வீரம் எல்லையற்ற நற்குணங்கள் பரதற்கு எய்தி இந்த குணங்கள் எல்லாம் புல்லிடை உகுத்த அமுது ஏயும் போல் என்றாள். அமுதத்தை வாங்கி அப்படியே அந்த பவுல புல்ல கொட்டின மாதிரி அவனுடைய இந்த ஆற்றல் எல்லாம் வீணா போகுது நாசமா போகுது அப்படின்னு. கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில்வினை உரிமையும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் பரதற்கு எய்திய. ஆனா என்ன காரியம், என்ன பிரயோஜனம், புல்லிடை உகுத்த அமுது ஏயும் போல் அப்படிங்கிறார் மந்தரை. அங்கணத்து உகுத்த அமுது அப்படின்னு பின்னொரு சந்தர்ப்பத்துல கம்பன் சொல்லலாம். அங்கணம்னா அடுக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, இலதாரை மாதிரி தண்ணீர் இட்லி கொப்பரை காய்கறி வேக வச்சு பாத்திரங்கள்லாம் போட்டு வைக்கிற இடம் அங்கணம். அந்த அங்கணத்துல கொண்டு போய் அமுதத்தை கொட்டின மாதிரின்னு பின்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு ஓமை சொல்லுவாங்க. இந்த இடத்துல புல்லிடை முகுத்த அமுது ஏயும் போல் அப்படிங்கிறான். ஐயைக்கு கோபம் வருது மந்தர் எப்படி கிளப்பி சத்தமா சினத்தோட பேசுகிற போது ஐயை சொல்றா 1471 பாட்டு, எனக்கு நல்லையும் அல்லையுமே என் மகன் தனக்கு நல்லையும் அல்லை, அத்தருமமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய் அப்படின்னு அறிவு கேட்டவள. நீ எனக்கு நல்லவல்ல, என் மகன் பரதனுக்கும் நல்லவல்ல, உண்மையிலேயே ஆராய்ஞ்சு பார்த்தா உனக்குமே நீ நல்லவ இல்லை. ஊழ்வினை விதி வந்து தூண்ட உன்னுடைய மனதுக்கு எது இதமா இருக்கோ சந்தோஷமா இருக்கோ சரியாகப்படுதோ அதை சொல்கிறாய்,
மதியிலா மனத்தோய் அறிவு கேட்டவளை அப்படின்னு கைதியர் வேஸ் பண்றார். நாம் வந்து பொதுவா சமூகத்துல பேசுற போது இப்ப மந்தரைக்கான சில தன்மைகள் இருக்கு. அவ செடி பண்ண அவ தன் தன்னுடைய வளர்ப்பு பையன் தன்னுடைய தலைவி அவளுடைய நன்மையை நினைக்கிறான். நாம் வந்து இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி கெட்டவன் அப்படியெல்லாம் கம்பன் ஒருபோதும் காட்ட மாட்டான். கையை பேசுறான், எனக்கு நல்லையும் அல்லை நீ என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை அத்தருமமையை நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை வந்து உள்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய் அப்படின்னு கையை சொல்ற மந்திரை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது மாதிரி மந்தரை கரைக்க கரைக்க கைகையினுடைய மனம் மாறுது. மந்தரை தூண்ட கைகையின் மனம் மாறி மந்தரையிட்ட கொஞ்சம் சமாதானமான டோன்ல பேச வர்றான். 1490 பாட்டு. ஒரு வேலை யோசிச்சு பார்த்தா நீ சொல்றது சரின்னு தான் படுது. நன்றி சொல்லினேன். அப்ப ரெண்டு காரியம், ரெண்டு வாரம் இருக்கு, அதன்படி நம்பியை நளிர்மணி சூட்டல், பரதனுக்கு முடி சூட்டுதல். ரெண்டாவது துண்டு காணத்தில் ராமனை துரத்தல். இவ்விரண்டும் அந்தது ஆமனில் அரசன் முன் ஆறுயிர் துறந்து பொந்தி நீங்குதல் புரிவன் யான் போதி நீ என்றாள். நீ சொன்னபடியே கேட்கிறேன், ஒன்னு ராமனை வனத்துக்கு அனுப்புறது, ஒன்று பரதனுக்கு முடிசூடுவது, ரெண்டாவது ராமனை வனத்துக்கு அனுப்புவது. இதை அவன் செய்யலைன்னா பொங்கி நீங்குதல் அரசன் முன் ஆறுயிர் துறந்து பொங்கி நீங்குதல் பொய்வன் யான் அப்படின்னா துண்டுனா அடர்ந்த காணத்தில், துண்டு காணத்தின்னா அடர்ந்த காணத்தில், பொங்கினா இறந்துன்னு போறோம். நீ சொல்றது யோசிச்சு பார்த்தா சரியா தான் படுது. அந்த ரெண்டு வரமும் கேட்டுருவோம், ஒன்று பரதனுக்கு மணிமுடி சூட்டுதல், ரெண்டாவது ராமனை வனத்துக்கு அனுப்புதல். ரெண்டையும் அவன் செய்யலைன்னா அரசன் ஆறு உயிர் துறந்து என்னுடைய உயிரை நீக்கி பொன்றி நீங்குதல் புரிவின் யான் நீ போதி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நீ போ அப்படிங்கிறா கைகை. அடுத்த படலம் வந்து கைகை சூழ்வினை படலம். இது மூணாவது படலம் யோகியகாண்டத்தில். 115 பாட்டு இருக்கு. கைகையை ஒரு ஒரு மெலோ ட்ராமா ஒன்று பாடுறான். கம்பன் சொல்கிறாரு, மேகலை சிந்தினல், மேகலைங்கிற ஆபரணத்தை எடுத்து வீசுகிறார், கிண்கிணியோடும் வலை துறந்தனள், கிணுகிணுன்னு சத்தம் வருகிற வலைகளை கழட்டி எறிகிறார், மதியினில் மறுத்துடைப்பாள் போல் ஓமை சொல்கிறான் பாருங்க. மதியினா சந்திரன், சந்திரனில் ஒரு மறு இருக்கு, ஒரு கருப்பு, அந்த சந்திரனுடைய கருப்பை துடைப்பது போல கைகையினுடைய முகம் வந்து சந்திரனுடைய முகத்தை ஒத்தது. அதில் இருக்கக்கூடிய குங்குமம் அதனுடைய மறு, அது அதனுடைய கருமை அப்படின்ட்டு. மதியினில் மறுத்துடைப்பாள் போல் அழக வாழ்நுதல் அரும்பரல் திலகமும் அளித்தாள். இது கம்பன் கட்டு. அந்த பொட்டை இப்படி கை வச்சு சந்திரன்ல உங்களுடைய அழுக்க நீக்கிற மாதிரி மதியினில் மறுத்துடைப்பாள் போல் அழக வாழ்நுதல், நெற்றிக்கு வந்து வாழ்நுதல்னு சொல்லுவோம், வாழ்னா நீண்டன்னு பொருள், ஒளி வீசுகிறன்னு பொருள், நுதல்னா நெற்றி, அதுல அழகம்னா சிகை கேசம், அது வந்து படிஞ்சு கிடக்குது. அழக வாழ்நுதல் அரும் பெறல் திலகமும் அளித்தாள். அப்புறம் அவருடைய கிடப்ப என்னன்னு சொல்றேன், படித்து கிடக்குறா கட்டுல. 1494 பாட்டு. நவ்வி விழுந்தன, நவ்வினா மான்னு பொருள், ஒரு மான் விழுந்து கிடக்கிற மாதிரி, வேட்டையாடப்பட்ட மான் விழுந்து கிடக்கிற மாதிரி, நாடக மயில் துயின்றென்ன, கௌவை கூர்தர சனகியாம் கடிகமிழ் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்து அடைந்த அம்மடந்தை கவ்வையாமன கிடைந்தனள் கேகையன் தனையை. கேகையன் தனவே மூதேவி கிடந்த மாதிரி கிடக்கிறான் ஒரு வயதுன்னு சொன்னான். நவீன மான் கௌவை கூர்தர துன்பம் வந்ததுனால ஜானகியானவள் கமல் கமலத்து, அவ கடிகமல் கமலத்துன்னா செந்தாமரையில வீட்டிற்குரிய மகாலட்சுமி போன்றவள், அந்த கமலத்தினுடைய அவ்வை, அவ்வைன்னா தாயின்னு பொருள், அவ்வா வேற்று வேற மொழிகள்ல மூதாட்டி பாட்டி இதுக்கெல்லாம் பொருள் இருக்கு. இந்த இடத்துல அவ்வைன்னா தாயின்னு பொருள், கவ்வைன்னா துன்பம்னு பொருள், நம்பின்னா மயின்னு பொருள், தவ்வைன்னா அக்கான்னு பொருள், அக்கான்னா முதேவி மூத்தவள். நம்பி வீழ்ந்தன,
நாடக மகிழ் துயின்றென்ன தவ்வையாம் என கிடந்தாள். மூதேவி மாதிரி கிடந்தா கேகேன் தனியை. எதனால மூதேவி மாதிரி கிடந்தா? கௌவை கூர்தர சனகியாம் கடிகமல் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்து அடைத்த அம்மடந்தை தவ்வை. ஜானகி தான் எப்படியும் காட்டுக்கு போக போறா. அவ காட்டுக்கு போறதுனால கடி கமல் கமலத்து அரவிந்த மலரின் நீங்கின்னு பின்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவான். தாமரையினுடைய மலரில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் திருவானவள் இந்த நகரத்தை நீங்கி விடுவாள் என்று மூத்தவள் அக்கா மூதேவி அந்த நகரத்தை வந்து அடைஞ்ச மாதிரி தவ்வையாம் என கிடந்த நாள் கேகையன் தன் தங்கை அப்படிங்கிற நவ்வி வீழ்ந்தன நாடக மயில் துயிந்தன கௌவை கூர்தர சனகியாம் கடிகமல் கமலத்து அவ்வை நீங்கும் எப்படியும் அவ ஸ்ரீதேவி போத்தான போறா அங்கிற உறுதியினால அயோத்தி வந்தடைந்த அம்மடந்தை தவ்வையாம் என கிடந்த நாள் கேகையன் தனியை அப்படின்னு பார்க்கணும். சேரதன் மந்திராலோசனை எல்லாம் முடிச்சுட்டு மாளிகைக்கு வராரு. இவருடைய கோலத்தை பார்க்குறாரு. அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உடனேவா முரண்டு பிடிச்சிட்டு வழக்கமான குடும்பத்து காட்சி மாதிரி என்ன என்னன்னு கொஞ்சுகிற போது, நீ அன்று ஏந்த வரங்கள் இரண்டும் ஈதி அப்படிங்கிறாங்க கைகை. நீ அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்ததில் ரெண்டு வரங்கள் அந்த போரில் அச்சாணியில் நான் விரல விட்டு உன்னை காப்பாற்றின போது அந்த ரெண்டு வரங்களையும் இப்போது எனக்கு தருவாயாக அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுகிறான். என்ன வரம்னு கேட்குறான் தசரதன் கைகை கேட்ட ரெண்டு வரங்கள் பார்த்து 1504 ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வு. ரெண்டு வரம் ஒன்றினால் ஏய வரங்கள் இரண்டு ஒன்றினால் என் சேய் அரசாழ்வு. ரெண்டாவது வரம் சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள் தீயவை யாவை யாவையினும் சிறந்த தீயாள். எல்லா தீமைகளையும் மிகச்சிறந்த தீமையாகிய கைகை கேட்கிற ரெண்டு வரங்கள் ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய அரசாழ்வது. ராமனை பயந்த எற்கு இடருண்டோன்னு கேட்டாவா இப்ப என் செய்ங்கிறா என் செய் பரதன் அரசாழ்வது. சீதை கேழ்வன் சீதனுடைய கணவனாகிய ராமன் இன்னொரு வரத்தினால் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள். வரத்தை கேட்ட உடனே தசரதனுக்கு கைகால் ஒன்றும் ஓடலை. உலர்ந்ததுன்னா உயிர் ஓடலுற்றது, உள்ளம் புலர்ந்தது. புலர்ந்ததுன்னா வாடியதுன்னு பொருள். உள்ளம் புலர்ந்தது, கண்கள் பொடித்த, கண்கள் பொடிக்குது துளிர்க்குது. பொங்கு சோரி, சோரினா இரத்தம். இப்போ மலையாளத்தில் சோரைன்னு ஒரு சொல் இருக்கு. நம்ம குருதிங்கிறோம் ரத்தம்ங்கிறோம், மலையாளத்து சொல் வந்து சோரை. நான் என்னுடைய கம்பனி நம்பராத்தோனி புத்தகத்தில் இந்த சோரி பற்றி நான் எழுதியிருக்கேன். குருதி சென்னீர் இரத்தம் இது வந்து கம்பன் பயன்படுத்துகிற சொல் வந்து சோரி. சொறிவதால் சோரி. தசரதனுடைய மெய்ப்பாடு உலர்ந்தது நான் வர நாக்கு வறண்டு போச்சு. உயிர் வந்து உடம்பிலிருந்து பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்குது. உயிர் ஓடலுத்தது, உள்ளம் புலர்ந்தது, மனசெல்லாம் வாடுது, கண்கள் பொடித்த, கண்களில் கண்ணீர் நிரம்பி கண்கள் பொடிக்குது. பொங்கு சோரி, ரத்தம் கொதிக்குது. ரத்தம் சோரி குருதி சென்னீர் பொங்குது. அப்புறம் தசரதன் கைகிட்ட சொல்றான், நீ இப்படி கேட்குற ஆனா பரதன் வந்து நீ கொடுக்கற இந்த அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கொள்ளான் நீ சே இவ் அரசு. இந்த அரசை நீ சே பரதன் கொள்ளான் நீ சே இவ் அரசு. அண்ணான் கொண்டாலும் நல்லாதிந்த நானிலம், இந்த நானிலமும் ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் வானோர் கொள்ளா, தேவர்களுக்கு அடுக்காது இது. மன்னவர் உய்யா, இந்த அயோத்திய மாநகருடைய கோசல நாட்டுடைய இந்த மண்ணை சார்ந்த மக்கள் உய்ய மாட்டார்கள். உள்ளாரின் செய் வரசு. அண்ணான் கொண்டாலும் நல்லாது இந்த நானிடம். வானோர் கொள்ளார் மன்னவர் உய்யா எல்லாம் சொல்லி பார்த்துட்டு கண்ணே வேண்டும் எனினும் இயக்கடவே. என் கண்ணை கேட்டா கூட தந்துருவேன். என் உள் நேர் ஆவி வேண்டினும் இன்றே உணதன்றோ. என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய என்னுடைய உயிர் என்னுடைய ஆவி என்னுடைய ஜீவன் வேணும்னாலும் இப்பமே உனக்கு தான் அது. பெண்ணே வன்மை கேகையன் மானை பெருவாயல் எடுத்துக்கோ.
மண்ணே கொள் நீ, இந்த நாட்டை எடுத்துக்க, மற்ற எது ஒன்றும் மற என்றான். இன்னொரு காரியம் கேட்கிற பாரு, அதை மறந்துரு. பாட்டு 1522. கண்ணே வேண்டும் என்னும் இயக்கடவேன், என் உள்நேர் ஆவி வேண்டினும் இந்த உனதன்றோ. பெண்ணே வன்மை கேக என் மானே பெருவாயோ, மண்ணே கொள் நீ, இந்த நாட்டை எடுத்துக்கோ, மற்ற எது ஒன்றும் மற என்றான். இன்னொரு கண்டிஷன் சொல்றேன், ரெண்டாவது வரம் வனமாடுதல், அத மறந்துரு. வீந்தாளே வெய்யவள் என்னா மிடல் வேந்தன். அப்புறம் அவன் அதுக்கு அடங்க மாட்டேங்கிறான். ஒண்ணு இவன் மண்ணாளனும் அவன் கான் ஆளனும், ஒண்ணு வேற வழி இல்லை. வீந்தாளே இவ்வெய்யவள் என்னாம் மிடல் வேந்தன், இவன் இப்படி கீழ்மைப்பட்டு போயிட்டாளே என்று சொல்லக்கூடிய தசரதன், வரம் என் செய் வனம் ஆள மாய்ந்தே நான் போய் வானுலகு ஆழ்வன். என்னுடைய மகன் ராமன் வந்து வனத்தை ஆளட்டும், ஆனா நான் மாஞ்சு போய் வானுலகு ஆழ்வேன். வசை வெள்ளம் நீந்தாய், உனக்கு பெரிய வசை வந்து சேரப்போகுது, பெரிய இழுக்கு வந்து சேரப்போகுது, இழிவு வந்து சேரப்போகுது, அபகீர்த்தி வந்து சேரப்போகுது. வசை வெள்ளம், அந்த அந்த வெள்ளத்துல, வசையாகிய வெள்ளத்துல, வெள்ளப்பெருக்கல நீ கடந்து நீந்து நீந்தாய் நீந்தாய் நின் மகனுடன் நெடிது என்றான். உன் மகனு நீந்து அந்த வசை வெள்ளத்துல கடந்து நீந்துங்க. நீந்தாளே இவ்வெயல் வெய்யவள் என்ன மிடல் வேந்தன், ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் செய் வனமாள மாய்ந்தே நான் போய் வானுலகு ஆழ்வன். வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய் நின் மகனுடன் நெடிது என்றான். 1538 பாட்டு. நான் வந்து கொடுத்துட்றேன், ஆனா உனக்கு இந்த வசதிங்கக்கூடிய பெருவளத்துல நீயும் மகன் கிடந்து நீந்த போறீங்க. ஆனா இது மக்களுக்கு தெரியாது, இங்க கைகையினுடைய அரண்மனைக்குள்ள நடக்கிற இந்த சங்கதிகள் ஒன்றும் மக்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் பொழுது புலர்கிறது. மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராமனுக்கு மணிமுடி சூட போறாங்கிற மகிழ்ச்சியில இருக்கிறாங்க, நகரம் முழுக்க மகிழ்ச்சியில இருக்கு. அது ஒரு பாட்டு சொல்றாரு, இது கம்பன் கூற்று. மாதர்கள் கற்பின் மிக்க கோசலை மனத்தை ஒத்தார். பாட்டு 1560. மாதர்கள் கற்பிற்சிறந்த மாதவர்கள் கோசனையினுடைய மலை நிறைவே ஒத்தார்கள். ராமன் முடிசூட போறான்னு தெரிஞ்சு வரணும். வேதியர் அந்தணர்கள் எல்லாம் வசிட்டன் ஒத்தார். அவன் குலகுரு, அரச குரு வசிட்டனுடைய மனநிலையில இருந்தாங்க. வசிஷ்டர் தமிழ் இலக்கணப்படி கம்பர் வசிட்டர்னு பயன்படுத்துறோம். அதுக்கு வந்து தொல்காப்பியத்தினுடைய இலக்கணம் இருக்கணும். அதாவது கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா, தற்பவம் தர்ச்சமம்னு ரெண்டு பேசுறாரு. ஒன்று இப்போ ஸ்வப்னம்னு ஒரு சொல் இருக்கு, ஸ்வப்னம் பட சொல், அதை தமிழில் நம்ம சொப்பனம்ங்கிறோம். இது தர்பவம், தமிழுக்கு ஓசை நயத்துக்கு எழுத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல் மருவி வருது. இப்போ சத்தம்னு ஒரு சொல் இருக்கு, அப்படியே சத்தம்னு பயன்படுத்துகிறோம். இது தற்சமம், சமத்துக்கு சமம், அது தற்சமம், இது தற்பவம். அப்புறம் இன்னொரு இடத்துல தொல்காப்பியர் சொல்றாரு, வட எழுத்து ஒரி அப்படிங்கிறார். நம்மள்ட்ட 55 எழுத்து இருக்கு, ஷா சா ஆ ஸ்ரீ ஷா. இந்த 55 எழுத்துக்களையும் தவிர்த்து வட எழுத்து ஒரின்னா வட எழுத்துக்களை தவிர்த்துரு அப்படிங்கிறார். அந்த இலக்கணத்தின்படி வசிஷ்டர் பேரை வந்து கம்பன் வசித்தர் அப்படிங்கிறார். வசித்தன் வசிஷ்டன். மாதர்கள் கற்பின்மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார், வேதியர் வசித்தன் ஒத்தார், வேறுள மகளிரெல்லாம் சீதையை ஒத்தார். வயசானவங்கள்லாம் கற்பின்மிக்கவர்கள் எல்லாம் மாதர்கள் எல்லாம் கோசலை மாதிரி சந்தோஷப்படுறாங்க, மற்ற பெண்கள் இளம்பருவத்து பெண்கள் எல்லாம் சீதையை ஒத்தார். சீதை எப்படி இருக்கா, அன்னால் திருவினையை ஒத்தாள். திரு அன்னாள்ங்கிறதுக்கு வந்து நம்ம அன்னாள்னு எழுதணும், அதாவது நன்னகரம் போடணும். அன்னாள்னு போட்டீங்கன்னா அந்த நாள்னு பொருள் வந்து, நன்னகரம் போட்டீங்கன்னா சீதை. ஏன்னா சில பதிப்புகளில் அந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த நகரத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போடுறாங்க. இப்போ தேநீர் அப்படிங்கிறது தே போட்டு நீருக்கு வந்து தன்னகரம் போடணும், தேநீர். இங்கே நன்னகரம் போட்டு நீ போட்டிங்கன்னா அது தேன் போன்ற நீர்னு பொருள் வந்து. மாதர்கள் கப்பின்மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார், வேதியர் வசித்தன் ஒத்தார்,
வேறுள மகளிரெல்லாம் சீதையை ஒத்தார், சீதையோ அந்நாள் திருவினை ஒத்தாள், அவ்வூர் சாதுகை மாந்தரெல்லாம் தயரதன் தன்னை ஒத்தார். ரொம்ப சாதுவான முதிய ஆடவர்கள்லாம் தயரதன் மாதிரி சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பாட்டு வைக்கிறாரு, 1760வது பாட்டு. அப்புறம் எல்லாருமே மணிமுடி சூடக்கூடிய மண்டபம் நோக்கி போறாங்க. பெண்டிரில் பூத்த மன்னாள் கம்பன் வார்த்தை, பெண்களில் யமனை போன்றவள் கைகை என்ன சொல்றான்னா, சுமந்திரன் கிட்ட போய் நீ ராமனை கூட்டிட்டு வா அப்படின்னு. காரணம் சொல்லலை. பெண்டிரில் பூத்த மன்னாள் கைகை சுமந்திரனிடம் ராமனை அழைத்து வர கேட்கிறான். சுமந்திரன் கைகையினுடைய நோக்கம் என்னன்னு தெரியாது அவனுக்கு. ராமனிடம் போய் பொன்தட மகுடம் சூட போதுதி விரைவில் என்றான். பொன்முடி சூட்டுவதற்கு விரைவில் புறப்பட்டு வா அப்படின்னு சுமந்திரன் ராமன் சொல்லுவான். அப்புறம் ராமன் புறப்பட்டு வந்தாச்சு. அவனுக்கும் சமாச்சாரம் என்னன்னு தெரியாது. கைகையை வந்து பார்க்குறான். அந்தி வந்து அடைந்த தாயை கண்ட ஆண் கண்டின் அண்ணான் அப்படிங்கிறார் ராமன். பாலையிலே பசுமாடுகள் மேய்ச்சலுக்கு போயிருக்கு. முதல்ல பால் கொடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு சாயங்காலமாக அந்த ஆண்னா பசு, ஆண் கன்று அப்படின்னா பசுவின் கன்று. அந்த ஆண் கன்று சாயங்காலம் 4 மணிக்கு திரும்பி வரக்கூடிய தாய் பசுவை பார்த்த அந்த பசு கண்ணுகுட்டி எந்த மனநிலையில இருக்குமோ, தாயை எப்படி பார்க்குமோ, அதை மாதிரி ராமன் கைகையை பார்த்தான் அப்படின்னு. அந்தி வந்து அடைந்த தாயை கண்ட ஆண் கன்றின் அண்ணான் ராமன் கைகையை ராமனை பார்த்து, ஒன்று உனக்கு உந்தை மைந்த உரைப்பது ஓர் உரை உண்டு அப்படின்னு. மைந்த மகனே, உந்தை, உந்தைனா உன் தந்தைன்னு பொருள். எந்தை அப்படின்னா என் தந்தைன்னு பொருள். நுந்தை நான் நுண் தந்தைன்னு பொருள். தந்தைங்கிறது தான், ஆனால் உந்தைங்கிறது உன்னுடைய தந்தை. உங்கள் அப்பா உனக்கு ஒரு காரியம் சொல்ல சொன்னார், ஒன்று உனக்கு உந்தை மைந்த உரைப்பது ஓர் உரை உண்டு. என்னது அது? இது பாட்டு 1601. இந்த பாட்டில் கைகை ராமன் சொல்கிறா, ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள நீ போய் காலிரும் சதைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூழிவங் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டின் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள். அரசன் என்ன சொன்னாங்கிறத கைகை வாக்காக ராமன் சொல்றான். ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள, இந்த மா கடல்களால் சூழப்பட்ட இந்த உலகத்தை எல்லாம் பரதன் ஆளும் ஆளவும் நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி சடாமுடிகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி, பூழின்னா புழுதின்னு பொருள் எழுதுறாங்க, பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள் கையை சொல்றான். அரசன் இப்படி சொல்றான், இந்த உலகமெல்லாம் பரதனை ஆளட்டும், நீ போய் தடாமுடியெல்லாம் தரிச்சு தவம் செய்து காட்டுக்குள்ளே போய் புண்ணிய நதிகளினுடைய புண்ணிய துறைகளெல்லாம் ஆடி 7-2 14 ஆண்டுகளில் திரும்பி வா என்று அரசன் சொன்னான் அப்படின்னு கையை சொல்றான். நான் வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சென்னை கம்பன் கழகத்தில் என்னை ஒரு உரைக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இந்த நான் ஒரு ரைட்டர், நான் ஒரு சொற்பொழிவாளன் இல்லை. இந்த பட்டிமன்றம் உங்களுடைய உரையரங்கம் இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு. இல்லை, உங்களுக்காக தனியாக 1 மணி நேரம் தனியாக நீங்கள் மாத்திரம்தான் பேசுகிறீங்க, வேறு யாரும் கிடையாது. அப்போ நான் இந்த பாட்டை சொல்கிறேன், நான் கம்பெனியில் ரசித்த பாடல்கள்னு சொல்லி, ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூழிவன் காணம் நன்னி புண்ணிய நதிகளாடி, என்னுடைய பாடம், புண்ணிய நதிகளாடி 7-2 ஆண்டில் வா என இயம்பினான் அரசன் என்றாங்கிறான். அவையிலிருந்து ஒருத்தர் வச்சுருந்தார், புண்ணிய துறைகள் ஆடின்னு பாடம், நீங்கள் புண்ணிய நதிகள் ஆடின்னு சொல்கிறீங்களே. நான் சொன்னால், ஐயா, கம்பனில் வந்து 1000கணக்கான பாடவேதங்கள் இருக்குது. இப்போ நதிகள் துறைகள் ரெண்டும் இலக்கணப்படி வித்தியாசம் வராது. நதி நிறை, துறையும் நிறை தான். நிறைநேர், நிறைநேர்,
ஒரே நதியில கோதாவரி நதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோதாவரி நதியிலேயே 20க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு. அப்போ ஒரு நதியில பல துறைகள் ஆடியும் அவன் திரும்ப வரலாம். என்னுடைய ஆசிரியர் தமிழ் கடல் ராயசொக்கலிங்க திட்ட பாடங்கள் கேட்டவர் ரா பத்மநாபன், கள்ளடகுறிச்சிக்காரர். அந்த ரா பத்மநாபன் நான் பாடம் கேட்குறேன். அவர் எங்கிட்ட சொல்றாரு, புண்ணிய நதிகள் ஆடி. எனக்கு அப்படித்தான் மனப்பாடமா இருக்கு. அப்புறம் அவரே சொல்றாரு, புண்ணிய துறைகள் ஆடின்னு வைமுக பதிப்புல இருக்கு, மற்ற பதிப்புகள் இருக்கு. கம்பல்ல வந்து கம்பல்ல ஒரு 10-12 கம்பராமாயண பதிப்புகள் இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பதிப்பு இருக்கு, மறை ராஜமன் கம்பெனி பதிப்பு இருக்கு. அப்புறம் இவர் நாவலாசிரியர் பி ஏ கிருஷ்ணனுடைய அப்பா பசுராஜ் ஐயங்கார் பதிவிச்ச ஒரு பதிப்பு இருக்கு. அண்ணங்கராச்சாரியார் அந்த மாதிரி ஏதோ பேர் ஞாபகத்துக்கு வரல. பட் ஏதோ ஒரு பதிப்புல புண்ணிய நதிகளாடின்னு இருக்கு, அதை அவர் எடுத்துக்கிறாரு. அதே சமயத்தில் புண்ணிய துறைகளாடின்னு ஒரு பாடவேதம் இருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு மனசில் நிற்கிறது புண்ணிய நதிகள். இந்த விளக்கம் சொன்னோடனே நான் ஜஸ்டிஃபை ஆனேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன். இந்த பாட்டு அற்புதமான பாட்டு. ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள, நீ போய் தாழும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவன் காணம் நன்னி புண்ணிய நதிகளாடி 7-2 ஆண்டின் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள் அப்படிங்கிறது பாட்டு. இப்போ கைகையில சொல்றா, அரசன் இப்படி உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, நீ வந்து கிளம்பு அப்படின்ட்டு. இப்போ ராமனுடைய தோற்ற பொழிவை கம்பன் சொல்கிறான். இந்த பாட்டு பரவலாக எல்லாருமே சொல்லுகிற பாட்டு, அற்புதமான பாட்டு. பாட்டு நம்பர் 1602. இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே கம்பன் சொல்கிறான். என்னை போன்ற ஆட்களால் சொல்வதற்கு எளிதானதா? இந்த எம்மனோருங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கிங்க, நான் பின்னாடி சொல்கிறேன். இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே, இந்த எளிதேங்கிறது அதில் ஒரு குவஷன் மார்க் இருக்கு. இதை வந்து இந்த எளிதேங்கிறது ஈழத்தமிழ் இன்னைக்கும் பயன்படுத்துகிறாங்க. எளிதே அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா எளிதோங்கிற தோணி. எம்மனோரா இது கம்பன் கையாண்டிருக்கான். நீங்கள் இலங்கை தமிழில் ஈடுபாடு உடையவங்க இந்த பிரயோகத்தை அனுபவிக்கலாம். அது எனக்கு இப்போ சரியாக சொல்ல தெரியல. இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே, யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின், யாரும் செப்புவதற்கு அரிய தன்மையுடைய திருமுக செவ்வி. செவ்வினா அழகுன்னு பொருள். திருமுக செவ்வி, இப்போ எங்கள் ஊரில் சொல்கிறாங்க நீரம்ப செவ்வான்னு கேட்பாங்க. நம்ம ஏதோ ஒன்று ஒருத்தனை பற்றி குறை சொல்ல போனோம்னா, அவன் பாரு அந்த தோட்டத்தில் போய் மாங்காய் பறிச்சுட்டு போயிட்டான், நீரம்ப செவ்வா, நீரம்ப ஒழுக்கமா, நீரம்ப நாணயமா, நீரம்ப யோக்கியனாங்கிற பொருள். அந்த செவ்வி செவ்வு செவ்வுங்கிறதெல்லாம் நல்ல குணங்கள்னு பொருள். இப்பொழுது எம்மனோரால்னு சொல்கிறாங்க கம்பன். இந்த எம்மனோருங்கிற சொல்லை பற்றி நான் என்னுடைய கம்பெனி நம்பரா துணியில் ஒரு சாப்டர் வச்சுருக்கேன். என்னை ஒத்தவர்கள். இப்போ பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், முகன் வந்து ராமனை பார்க்க போகிறோம். பார்க்க போகிற போது மேனும் தேனும் மீனும் திருத்தினன் கொணர்ந்தேன் அப்படிங்கிறான். திருத்தி சுத்தப்படுத்தி தேனும் மீனும் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான் முகன் ராமன்கிட்ட. ராமன் என்ன சொல்கிறான்னா, நீ அன்பின் மிகுதியான் கொண்டு வந்தது ஆனாலும், ராமன் அப்போ உட்கார்ந்துருக்கிற அவை வந்து அவன் உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு பின்னாடி நிறைய ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் இருக்கிறாங்க. அது எம்மனோருக்கும் உன்ன தகுந்ததே அப்படின்னு. எம்மனோர்னா என்னை ஒத்தவர்கள். இந்த இடத்துல கம்பன் சொல்கிறான், இந்த பொழுதை எம்மனோர் என்னை ஒத்த கவிஞர்களுக்கு சொல்வதற்கு இயம்புவதற்கு அத்தனை எளிதான காரியம் அல்ல அப்படின்னு. இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே, யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின், யாருமே சொல்ல முடியாத, அவ்வளவு எளிதாக விவரித்து விட முடியாத, அழகை வியந்து பாராட்டி விட முடியாத ராமனுடைய திருமுகத்தினுடைய அழகை நோக்கினால் ஒப்பதே முன்பு பின்பு. இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் முகம் எப்படி இருந்ததோ அதை கேட்ட பிறகும் அப்படித்தான் இருக்கு. ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக்கேட்ட அப்பொழுது, உணரக்கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்பொழுது அந்த கணத்துல விரிந்த செந்தாமரையை விட செந்தாமரையை வெல்லும்படியாக அவனுடைய முகப்பொலிவு இருந்தது அப்படிங்கிறாரு கம்பன். இது கவிக்கூற்று.
இப்பொழுது எம்மானவரால் இயம்பதற்கு எளிதே. யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அன்பே. உன்னுடைய முகப்பொழிவு அப்படி இருக்கு. காட்டுக்கு போச்சுனாலும் சேர்த்தான், இந்த நாடு உனக்கு இல்லை பரதனுக்கு கொடுக்க போறோன்னு சொன்னாலும் சேர்த்தான், அவன் முகத்துல முகபாவத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை, அப்போது மலர்ந்த செந்தாமரையை போல இருந்தது அப்படின்னு கம்மன் சொல்றாரு. அப்புறம் கையை சொல்றதை கேட்டுட்டு ராமன் ஒரு பதில் சொல்றாரு. 1604 பாட்டு. ஏன் அரசன் சொன்னான்னு எதுக்கு சொல்றாரு? ஆழிசூழ் உலகலாம் பரதனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு ஒளிவங்கானம் நன்னி பொன்னிய நதிகளாடி 7-2 வா என்று இயம்பினான் அரசன் என்றான். அரசன் சொன்னான்னு எதுக்கு சொல்றாரு? மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ? அரசனுடைய பணி அவனுடைய ஆர்டர் அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு சொல்லணும்? உன்னுடைய ஆர்டர் உன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் உன்னுடைய பணி நான் மறுப்பனானா? மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனோ? என் பின்னவன் பரதன் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ? என் தம்பி பரதன் பெற்ற செல்வம் நாம் பெற்ற செல்வம் தானே, என்னை நீ உறுதியப்பால். இப்பணி தலைமேல் கொண்டேன் மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். மின்னொளிர் காணும், மின்னொளிர்னா மின்னல் போல வெயில் அடிக்கிற கடுமையான வெப்பம் தருகிற மின் ஒளிர் காணும் இன்றே போகின்றேன். 6 மாசம் கழிச்சு 2 மாசம் அந்த மாதிரி சமாச்சாரம், இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். இன்னொரு முறை உங்ககிட்ட வந்து நான் விடைபெறுவதற்காக நிற்க மாட்டேன். மன்னவன் பணி என்றாகி நும்பணி மறுப்பனோ? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ? என்னை நீ உறுதியப்பால். இப்பணி தனைமேல் கொண்டேன் மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அப்படி இப்பவே நான் போறேன், நான் இப்பவே விடையும் கொண்டேன். அடுத்த படலம் வந்து நகர் நீங்கு படலம், கொஞ்சம் பெரிய படலம், 234 பாட்டு. காடு செல்ல துணிஞ்சாச்சு, கைகைகிட்ட விடை பெற்றாச்சு, கோசலையிட்ட போய் விடைபெறணும் இல்லையா. அப்போ வந்து கோசலை வெயிட் பண்ணிகிட்ருக்கான், இல்லைன்னு சுமந்திரன் கூட்டிகிட்டு போனான்னு. ராமன் வருவான். எப்படிப்பட்ட ராமன்? மழை குன்றம் அணையான் மழை மேகம் போன்றவன், மழை குன்று போனவன், மௌலி கவித்தவன், திருமுடி சூடியவன், வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னாள் முன் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கா கோசலை. மழை குன்ற மனையான் மௌலி கவித்தனம் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னான் முன் ஒரு தமியன் லோன்லியா காமன் எலோன் ஒரு தமியன் சென்றான். 1606 பாட்டு. பாட்டினுடைய முதல் பகுதி குலைக்கின்ற கவரியின்றி. ஒரு மன்னன் மணி சூடிட்டு வந்தா அவனு கவரி வீசிட்டு வருவாங்க. குலைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. முன்னாடி விதி போகுது, தர்மம் பின்னாடி ஆவி ஆவின்னு அடிச்சுட்டு பின்னாடி வருது. மழை குன்றான் அண்ணா அணையான் மௌலி கவித்தனம் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னால் கோத்தலை முன் ஒரு தமியன் போனான். அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் மணிமுடி சுட்டிட்டு நம்மகிட்ட வருவான் அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு வந்து குலைக்கின்ற கவரி இல்லை, கொற்ற வெண் குடையும் இல்லை, குடை வெண்கொற்ற குடையை பிடிக்கல, இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. தர்மம் வந்து இறங்கி பின்தொடர மழை குன்ற மனையான் மௌலி கவித்தனம் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னால் முன் ஒரு தமியன் போனான். அப்புறம் அவன் கோசலை யோசிக்கிறேன், எப்படி வரான் இவன்? புனைந்திலன் மௌலி. 1607 பாட்டு. புனைந்திலன் மௌலி குஞ்சி, குஞ்சின்னா ஆண்களுடைய தலைநகர், குஞ்சி மஞ்சன புனித நீரால் நனைந்திலன் என்கொள் என்னும் ஐயத்தாள். அவ பார்த்த உடனே இவன் தலையில மணிமுடி இல்லை. மங்கள புனித நீரால் பல நதிகளுடைய மங்கள நீரால் நீராட பெற்ற குஞ்சி தலைமையிலேருந்து ஈரம் சொட்டலை, ஏன் இப்படி வரான் அப்படின்னு ஐயத்தோட
உட்கார்ந்திருந்தவருடைய நளின பாதம் அவருடைய பாதத்தை வனைந்த பொன் கலர்கால் வீரன் வணங்கலும் அவ காலை தொட்டு கும்பிடுறான், குழைந்து வாழ்த்தி அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். மௌலி புலைந்திலன் புனித நீரால் குஞ்சி நனைந்திலன் என்ன சமாச்சாரம்னு தெரியலையான நினைச்சுக்கிட்டு இருக்க முன்னாடி அவ காலை தொட்டு கும்பிட்ட உடனே இணைந்தது என் இடையூர் உண்டோ நெடுமுடி புனைதற்கு என்றாள். கோசல கேட்கிறான், மன்னன் என்ன நினைச்சான், மன்னன் எண்ணியது என்ன, ஏதாவது இடையூறா, ஆப்ஸ்டக்கிள்ஸ், ஏதாவது தடங்களா நெடுமுடி புனைதற்கு அப்படின்னு ராமனை பார்த்து கேட்குறான். அடுத்த பாட்டு 1608 பாட்டு ராமன் பதில் சொல்கிறான். மங்கை அம்மொழி கூறலும் மாணவன் ராமன் செங்கை கூப்பி நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்க மாமுடி சூடுகின்றான் என்றான். நான் சொல்கிறேன், யாரு மணிமுடி சூட போகிறாங்கன்னா மங்கை அம்மொழி கூறலும் மாணவன் ராமன் கைகூப்பி வணங்கி உன்னுடைய அன்பு மகன் நின் காதல் திருமகன் எந்த குற்றமும் இல்லாத குணத்தை உடைய என் தம்பி எம்பி எம்பி தம்பி உம்பின்னா உன்னுடைய தம்பி நம்பி அதை தொடர்ந்து சொல்தான் அம்பி நும்பி எல்லாமே இந்த தம்பியை தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள். என்னுடைய தம்பி பங்கமில் குணத்து எம்பி பரதம் துங்க மாமுடி சூடுகின்றான் அப்படின்னு கோசலை கோசலை யோசிக்கிறான். அதில் முறை இல்லையது, முறைமையன்று என்பது ஒன்று உண்டு, அது முறை இல்லைங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்கு. ஆனால் பருவன் மும்மையின் நிறை குணத்தவன், மும்மைன்னா மூன்று மடங்கு, ஒருமை இருமை மும்மை, முறைமையன்று என்று ஒன்று உண்டு, மும்மையின் நிறை குணத்தவன் நின்னிலும் நல்லனால் என்னை விட நல்லப்பா, மூன்று மடங்கு நிறை குணையும் உடையவன் நின்னிலும் நல்லனால் குறைவிலன் என கூறினாள் நால்வர்க்கும் மறு இல் அன்பினில் வேற்றுமை மாற்றினால் நாலு பேர் மீது ஒரே விதமான அன்பை கொண்ட கோசலை சொல்றாய். இந்த சமாச்சாரத்துல முறை இல்லைன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு, உறமை என்று என்று என்பது ஒன்று உண்டு. ஆனா வரதன் உண்மையின் நிறை குணத்தவன் நின்னிலும் நல்ல நாள் குறைவிலன் என கோரினாள். கொஞ்சம் சமாதானமாயிருந்தா கோசலை சொல்றா, மன்னனும் ஏவியது அன்றி எனாமை மகனே உனக்கு அறம். அந்த காட்டுக்கு போகிற சமாச்சாரம் பேசுகிறாங்க. முதல்ல பரதன் மணிமுடி சூடுதல், ரெண்டாவது இவன் வனமேகுதல். கோசலை சொல்கிறான், மன்னவன் ஏவியது அன்று எனாமை மகனே உனக்கு அறம் நன்று நும்பிக்கு நானிலம் நீ கொடுத்து ஒன்றி வாழி மொழி பல. அவளுக்கு தெரியாது அந்த வனத்துக்கு போகிற சமாச்சாரம் இனிமேல் தான் வரப்போகுது. மன்னவன் சொன்னான் அப்படின்னு யோசிக்காத, நும்பிக்கு உனது தம்பிக்கு நானிலம் நீ கொடுத்து ஒன்றி வாழுதி ஊழி பல அப்படிங்கிற ராம சொல்றான், நாயகன் என்னை நன்னறி உயிப்பதற்கு ஏது உண்டு ஓர் பணி. முதல்ல பரசன் அரசாழ்வது, இரண்டாவது நாயகன் தசரதன் என்னை நன்னறி உயிப்பதற்காக ஏவிய இன்னொரு பணி உண்டு அப்படிங்கிறார். நாயகன் என்னை நன்னறி உயிப்பதற்கு ஏது உண்டு ஓர் பணி. கோசல கேட்குற, ஈண்டு உரைத்த பணி என்னை, அப்படி என்ன உனக்கு ஒரு வேற ஒரு வேலை கொடுத்துருக்கான். ராமன் சொல்கிறான், ஆண்டு ஓர் ஏழினோடு ஏழ் அகன் கானிடை மாண்டமா தவத்தோருடன் வைகி பின் மீண்டு நீ வரல் வேண்டும் என்றான். தசரதன் என்ன சொன்னான், ஆண்டு ஏழோடு ஏழு 14 வருஷம் அகன் காணிடை அகந்த காணத்தினிடையே வனத்தினிடையே மாண்ட மா தவத்தோருடன் வைகி, மாண்டன்னா சிறப்பு மிக்கன்னு பொருள், செத்துப்போனன்னு பொருள் இல்லை, மாட்சிமை மாண்பு மாடு அப்படின்னா சிறப்புன்னு பொருள், மாண்ட சிறப்புடைய மா தவத்தோருடன் வைகி வைகின தங்கி வாழ்ந்து பின் மீண்டு நீ வரல் வேண்டும்
அப்படிங்கிற சமாச்சாரம் சொன்ன உடனே கோசலை இயங்கினாள், இழைத்தாள், திகைத்தாள், மனம் நீங்கினாள், விம்மினாள், விழுந்தாளரோ அருணா அசைச்சல் கம்பன். 1614 பாட்டு. இந்த காட்டுக்கு போன்னு சொன்ன விஷயம் அவளுக்கு எப்படியோ ஒரு வகையில் ஃபீல் ஆகல. கோசலை கேட்குறா ராமன்ட்ட, வஞ்சமோ மகனே, உனை மாநிலம் தஞ்சமாக நீ தாங்கு என்ற வாசகம், நஞ்சமோ இனி நான் உயிர் வாழ்வேனோ, அஞ்சும் அஞ்சும் என் ஆறுயிர் அஞ்சுமான். இதுல என்ன வஞ்சம், ஏதாவது வஞ்சம் வச்சு செஞ்சுட்டானா தசரதன்? இம்மாநிலம் தஞ்சமாக நீ தாங்குன்னு அவன் தானே சொன்னான், அவன் தானே உன்னுடைய அனுமதியை கேட்டான் நீ வந்து மணிமுடி சூட்டிக்கொள் என்று. அப்புறம் இதுல என்ன நஞ்சு வச்சு பேசியிருக்கான்னு தெரியலையே. இனி நான் உயிர் வாழ்வேணும், அஞ்சும் அஞ்சும் என் ஆறுயிர் அஞ்சுமாள் அப்படின்னு கைகையினுடைய மெய்ப்பாட சொல்றான். கன்று பிரிந்துளி கரவை ஒப்ப கரைந்து கலங்கினாள் அப்படிங்கிறான் கம்பன். கன்று பிரிந்துளி கரவை, கரவைன்னா பசு, கறக்கிற பசு, அந்த கந்தை பிரிந்த பசு மாதிரி கரைந்து கலங்கினாள். அன்பு இழைத்த மனத்து அரசர்க்கு நீ என் பிழைத்தனை என்று நின்று இயங்குமாள். அன்பா வடிவா உடையமுடைய பிரசர்வு, நீ என்ன தப்பு செஞ்ச உன்னை இந்த மாதிரி அவன ஒரு நிபந்தனை போடுறதுக்கு அப்படின்னு சொன்னவொன்னா அவ புரிஞ்சுக்கிறான். உன்ன கோசலை வந்து முறையிடுவதற்காக தசரதன் நோக்கி போறான். ராமன் விடைபெறுவதற்காக சுமித்திரை கட்ட. அடுத்த பாட்டு, தசரதன் கைகை மாளிகையில் இருக்கான். அவனுக்கு எங்கூர் பாஷையில் சொன்னா புடங்கி அடிச்சுட்டு வரான் கைகைக்கு. பாவி நீயே வெங்கான் படர்வாயி என்று என் உயிரை ஏவினாயோ, அவனும் ஏகினான் ஒன்று கேட்கிறான். என் மகனை என்னுடைய உயிரை வெண்கானத்துக்கு போன்னு சொல்லி நீ ஏவனாயா, அவனும் போயிட்டானா? இன்னே பலவும் பகர்வான். இறங்காதாளை நோக்கி, இரக்கமில்லாத கைகையை நோக்கி தசரதன் வேற காட்சியில, இன்னே பலவும் பகர்வான். சொன்னேன் இன்றே, இவள் என் தாரமல்லல், துறந்தேன் மன்னே ஆவான் வரும பரதன் தன்னையும் மகன் என்று உன்னேன். முனிவா அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். இதை வசிஷ்டத்தை சொல்றான். இப்ப அவர்கிட்ட கையிட்ட என்ன சொல்லியும் கேட்கல. உடனே வசிஷ்டன் வந்து என்ன சமாச்சாரம்னு கேட்டு அழைச்சி போகணும்னு சொல்றான். இப்பவே சொன்னேன், இவள் என் தாரம் அல்லல், துறந்தேன் மன்னே ஆவான் வரும் அப்பரதன் தன்னையும். அவன் ஊர்ல இல்லை, அவன் வந்து தன்னுடைய தாத்தா வீட்டுல இருக்கான். மன்னனாக ஆவதற்காக வருக வரப்போகிற பரதன் தன்னையும் மகன் என்று உன்னேன். அவனை மகன் என்று சொல்ல மாட்டேன் முனிவா வசித்தனே, அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். நான் இறந்து போனா என்னுடைய எந்த உரிமையை செய்வதற்கு, கடன்கள் செய்வதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. இவன் என்னுடைய மனைவி அல்ல, அவள் என் மகன் அல்ல அப்படின்னு தசரதன் வசிஷ்டனை பார்த்து சொல்றான். அந்த சமயத்துல கோசலை வந்து பெருந்துயரத்தோட தசரதன் போறான். கோசலை சொல்றான், போவாது ஒழியான் என்றார். நீ சொல்லியாச்சு அவன் போகாம இருக்க மாட்டான் ராமன். போவாது ஒழியான் என்றால் புதல்வன் தன்னை, கணவன் ராமன் காட்டுக்கு போயிட்டான்னா கணவன் சாவாது ஒழியான் என்று உள்ளம் தள்ளுற்று அயர்வாள். பாட்டு 1658, முதல்ந்த பாட்டு 1654. போவாது ஒழியான் என்றால் புதல்வன் தன்னை, கணவன் சாவாது ஒழியான் என்று உள்ளம் தள்ளுற்று அயர்வாள். காவாய் என்னால் மகனை, கணவன் புகழுக்கு அழிவாள். காவாய் மகனை, காவாய் என்னால் மகனை வனம் போகாது என்று சொல்லவும் மாட்டார். ஏன்னா அப்படி சொல்லி ராமன் கேட்டான், கணவனுடைய புகழுக்கு இழுத்து. காவாய் என்னால் மகனை, கணவன் புகழுக்கு அழிவாள். உயர் கோசலையாம் அன்னம் எண்ணுற்றாளே அப்படிங்கிறாங்க. கோசலைங்கிற அன்னம் படுகிற பாட்டை நான் எப்படி சொல்றது அப்படிங்கிற. அப்புறம் தசரதன் ராமனை எண்ணி சொல்ற மாதிரி ஒரு பாட்டு, 1663. பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே, புகழின் புகழே,
மின்னின் மின்னும் வரிவில் குமரா, மெய்யின் மெய்யே என்னின் முன்னம் வனம் நீ அடைதற்கு எளியேனல்லேன், உன்னின் முன்னம் புகுவேன் உயர் வானகம் யான் என்றான். அவ்வளவு எளியவன் இல்லை, எனக்கு முன்னாடி உன் வனம் போக நான் விடமாட்டேன், உனக்கு முன்னாடி நான் வனம் புகுவேன் உயர் வானகம். இந்த ராமனுக்கு சொல்லுகிற அடைமொழிதான் பொன்னின் முன்னமும் ஒளிரும் பொன்னு, பொண்ணுக்கு முன்னாடி ஒளிரும் ஒளி வீசக்கூடிய பொன்னு, புகழுக்கெல்லாம் புகழே புகழின் புகழே, மின்னின் மின்னும் வரிவில் குமர, மின்னலை விட மின்னுகின்ற ஆற்றலை உடைய வரிவில் தாங்கிய குமரனே, மெய்யின் மெய்யே உண்மையின் உண்மையே, என்னின் முன்னம் வனம் நீ அடைதற்கு, அவ்வளவு எளிய எளியவன் அல்லனா என் முன்னாடி நீ வனம் போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. உன்னின் முன்னம் புகுவேன் உயர் வானகம் யான், நீ வனம் போறதுக்குள்ள நான் செத்து போயிருவேன் பாருங்க. இந்த நட்சம் பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே, புகழின் புகழே, மின்னின் மின்னும் வரிவில் குமரா, மெய்யின் மெய்யே என்னின் முன்னம் வனம் நீ அடைதற்கு எளிய நல்லே, உன்னின் முன்னம் புகுவேன் உயர் வானகம் யான் என்றான். அப்படி அந்த உடனே காட்சி மாறுது. ராமனுக்கு பட்டம் இல்லை, பரதனுக்கு தான் பட்டம். ராமன் வனம் போக போறாங்கிறது வந்து அயோத்தி மாநகர மக்களுக்கு தெளிவா தெரியுது. அந்த செய்தி கேட்ட அயோத்தி மாநகர மக்களுடைய மெய்ப்பாடு பேசுறாங்க கம்பன், யாரெல்லாம் என்ன அவதிப்பட்டாங்கன்னு. வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால், வள்ளன் ராமன் வனத்துக்குள்ள புக போறான் என்று கேட்ட பிறகு கம்பன் சொல்றாரு, கிள்ளையோட பூவை அழுக, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுக, உரு அறியா பிள்ளை அழுக, பெரியோரை என் சொல, வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால், கிளைனா கிளி, பூவைனா நாகனவாய்ப்பு மைனா, கிள்ளையோடு பூவை அழுத, கிளி அழுகுது மைனா அழுகுது, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத, பூசைன்னா பூனை, மலையாளத்தில் இன்னும் பூச்சை தான் சொல்லுவாங்க, பூனை சொல்றதில்லை. நம்ம பாயிரத்திலேயே பார்த்தோம், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றுகும் நக்குகு புக்கன அப்படின்ட்டு, ஒரு பூனை மொத்த பார்க்கடலையும் நக்கி குடிச்சிடுற மாதிரி இந்த குற்றம் இல்லாத இந்த ராமனுடைய கதையை நான் சொல்ல வருகிறேன்ட்டு. அந்த கிளி கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத, உரு அறியா பிள்ளை அழுத, இந்த வடிவத்தை பார்த்து இது அதுன்னு வேறுபாடு தெரிய மாட்டாத குழந்தைகள்லாம் அழுகுது, அப்புறம் உள்ள பெரியவரை பற்றி நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு. வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால், கிள்ளையோடு பூவை எழுத, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத, உரு அறியா பிள்ளை எழுத, பெரியவரையன் சொல. அடுத்த பாட்டு 1703, ஆவும் அழுத, ஆனா பசு அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல்லொழுகும் காவும் அழுத, களிர் அழுத, கால்வையப்பேர் மாவும் அழுத, அம்மன்னவனை மாணவே, அம்மன்னவனை மாணவேன்னா தயரதன் அழுததை போல, தசரதன் அழுததை போல, ஆவும் அழுத, பசுமாடெல்லாம் அழுகுது, அதன் கன்று அழுகுது, கன்று குட்டிகள்லாம் அழுகுது, அன்று அலர்ந்த பூவும் அழுது, அப்போது பூத்த பூ அழுகுது, புனல் புல் அழுத, புனலில் நீர்வாழ் பறவைகள் எல்லாம் அழுதன, கல் ஒழுகும் காவும் அழுத, தேன் வடிகின்ற மலர்களை பூத்து சொருகின்ற காடு அழுகுது, களிறு அழுத, ஆணியான களிறு, கால் வயப்பேர் மா, நான் குதிரை சொல்றேன், கால் வயப்பேர் மாவும் அழுத, அம்மன்னவனை மானது. இப்படி அந்த சிச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் செய்தி லக்ஷ்மணனுக்கு போகுது, லக்ஷ்மணனுக்கு போக வருது. லக்ஷ்மணன் வந்து கம்பரன் இலக்குவன்னு தான் சொல்லுவார், இலக்குவனுடைய மெய்ப்பாட்டு சொல்றாரு, கண்ணின் கடை தீ உக, நெற்றியில் கற்றை நாற, விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற, மெய் நீர் விரிப்ப, உள் நிற்கும் உயிர்ப்பு எனும் ஊதை பிறக்க, இந்த அண்ணல் பெரியோன் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான், ஆதியின் மூர்த்தின்னா நமக்கு புராணத்தின்படி லக்ஷ்மணன் ஆதிசேடனுடைய அவதாரம் சொல்றான், அந்த ஆதியின் மூர்த்திய மாதிரி ஆதிசேடனை ஒத்து நிற்கிறான் யாரு, லக்ஷ்மணன்.
அவன் கண்ணில இருந்து தீப்பொறி பறக்குது. கண்ணின் கடை தீ உக உகன சிந்தன்னு பொருள். சரி, கண்ணில இருந்து தீ பறந்தா தலையில இருக்கக்கூடிய தலைமுடி நெற்றியில வந்து விழும் இல்லையா? அந்த நெற்றியில இருக்கக்கூடிய முடி கருகி நெற்றியில் கற்றை நார, இந்த முடி கருகி நாறுது, ரோமம் கருகி நாறுகிறத நீங்க சிலர் அந்த மனத்தை பார்த்துருக்கலாம். விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற, அவன் முகத்துல விண்ணில் சுடர்கின்ற சூரியன் தோன்றின மாதிரி மெய் நீர் விரிப்ப இயர்வை ஊற்றன பொங்கி பாய உள்ளிருக்கும் உயிர்ப்பு எனும் ஊதை பிறக்க. ஊதை என்ன? காற்று. உள்ள நிற்கக்கூடிய அந்த உயிர்னு சொல்லக்கூடிய காற்று பிறந்து வீச நின்ற அண்ணல் பெரியவன், அண்ணல் பெரியவனாகிய இலக்குவன் தன் ஆதியின் மூர்த்தி ஒத்தான். கண்ணில் கடை தீவுக பாட்டு 1717. கண்ணின் கடை தீவுக நெற்றியில் கற்றை நார விண்ணில் சுடரும் விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற மெய்நீர் விரிப்ப உள்ளிருக்கும் உயிர்ப்பனும் ஊதை பிறக்க நின்ற அண்ணல் பெரியோன் தனது ஆதியின் ஒரிஜினல் ஆதிசடனை ஒத்தான். அப்புறம் கேட்கிறான், சிங்க குரலை கீடு தீம் சுவை ஊனை நாயின் வெங்கல் சிறு கூட்டனை ஊட்ட விரும்பினாள். விரும்பினாலோதான் இந்த ஈழத்தமிழ் சொன்னேன் இல்லையா, இது சிங்க குட்டிக்கு போடக்கூடிய உணவு இது. இந்த அயோத்தி அப்புறம் கோசலை கோசல நாடு அயோத்தி மாநகரம் சிங்க குட்டிக்கான உணவு. சிங்க குரலைனா குட்டி, சிங்க குரலைக்கு ஈடு தீம் சுவை ஊனை நாயின் வெங்கட் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாளே. நாய்க்கு குட்டிக்கு நாயினுடைய குட்டி போன்ற பரதனுக்கு கொடுக்க நினைச்சாலோ, நங்கைக்கு அறிவின் திறம் நன்று இது நன்று என்ன கங்கைக்கு இறைவன் கடக கை புடைத்து நக்கான். அப்படின்னா இப்படி அந்த கடக கை புடைத்து, கடகம் இருக்கக்கூடிய கை புடைத்து கங்கை கரை கங்கைக்கு இறைவன் கடக கை புடைத்து நக்கான். நக்கான்னா சிரிக்கிறான், அந்த கோபத்தில் வரக்கூடிய சின்னத்தில் வரக்கூடிய சிரிப்பு. சிங்கத்து குட்டிக்கு போடக்கூடிய உணவை நாய்க்கு போடுகிற மாதிரி இந்த வெங்கன் சிறு குட்டணி ஊட்ட விரும்பினாலே வரதனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சாலாவ அப்படின்னு கைகை மேல கோபப்படுறான். அப்புறம் கடந்து குதிக்கிறான். எப்படி குதிக்கிறான்னா, புவிப்பாறை புவிப்பாவை பரம்கட போரில் வந்தோரையெல்லாம் அவிப்பானும் அவித்து அவர் ஆக்கையை அண்டமுற்ற குவிப்பானும் எனக்கு ஒரு கோவினை கொற்ற மவுனி கவிப்பானும் நின்றேன் இது காக்குனர் காமின் என்றான். இந்த புவியினுடைய பாரம் குறையும்படியாக என்னை எதிர்த்து போரிட வந்தான் கொன்று குவியவனும் கொன்று குவித்து அவளுடைய உடம்பை அண்டமுற்றும்படியாக குவிக்கிறவனும் எனக்கு ஒரு கோவினை எனக்குடைய என்னுடைய அரசன் ராமனுக்கு கொற்ற மௌலி அரச கிரீடம் கவிப்பானும் நின்றேன். நான் துணிஞ்சு நிற்கிறேன். புவிப்பாவை பரங்கட போரில் வந்தோரையெல்லாம் அவிப்பானும் அவித்து அவர் ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் எனக்கு ஒரு கோவினை கொற்ற மௌலி கவிப்பானும் நின்றேன். இதை ஒரு கெட்ட வார்த்தைதான் ஞாபகத்துக்கு வருது, இதை எவன் தடுக்க முடியுமோ தடுத்துக்கடா. இது காக்குனர் காமின், காக்க முடிஞ்சவன் காத்துக்கோ என்றான். இதுல ஆக்கைங்கிறாரு, ஆக்கையை அண்டமுற்ற குவிப்பானும் யாக்கை. ஆக்கைன்னா யாக்கை தான். தமிழ் இலக்கணத்தின்படி யா வந்து மொழி முதல்ல வராது, யமன் நம்ம சொல்ல முடியாது, யமன் தான் எழுதணும். அதனாலதான் ஆக்கைங்கிறார். இப்ப மொத்தம் பின்னாடி சொல்லாம இருந்தேன், மொத்தம் 6 காண்டம். ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு. பால காண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிருஷ்ணதா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். யுத்த காண்டத்தில் அவர் யூ எழுத்தை பயன்படுத்துகிறார். அது இங்கே ஆக்கைங்கிறாரு, அங்கே யூ போடுறாரு. ஏன்னா அவர் வந்து வான்மீகியே வரம்பு மீற அதில் விரும்பலை. ஆனால் யுத்த காண்டத்தில் மொத்தம் 4400 பாட்டு இருக்குன்னா ஒரு பாட்டில் கூட அவர் யுத்தம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறது, போருங்கிற சொல் தான் பயன்படுத்துறது. இந்த ஆக்கையை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, புவிப்பாறை பரங்கட புவிப்பாவை பரங்கட போரில் வந்தோரையெல்லாம் அவிப்பானும் அவித்து அவர் ஆக்கையை அண்டமுற்ற குவிப்பானும் எனக்கு ஒரு கோவினை கொற்ற மாவுளி கவிப்பானும் நின்றேன் இதை காக்குனர் காமின் என்றான். ராமன் வந்து தம்பியை சமாதானப்படுத்துறார்.
அமைதிப்படுத்துறார். மின் ஒத்த சீற்ற கனல் விட்டு விளங்க நின்ற பொன்னுத்த மேனி புயல் ஒத்த தடக்க யானை என் அத்த என் நீ இமையோரை முனிந்திலாதாய் சன்னத்தனாகி தனு ஏந்துதற்கு ஏது என்றான். மின்னலை ஒத்த சீற்றத்தையுடைய அந்த தீயை விளங்கும்படியாக நிற்கிற பொன் ஒத்த மேனி புயல் ஒத்த தடக்கை, மேனி பொன் ஒத்தது, தடக்கை வந்து புயல் ஒத்தது. என் அத்தை, அத்தைங்கிறது ஒரு அன்பான வெளி. என் அத்தை, என் அன்பானவனே, என் நீ இமையோரை முனிந்திலாதாய் வானவரை தேவர்களை கோவப்படுறதை விட்டு போட்டு நீ எல்லாத்தையும் சண்டைக்குன்னு தெரிய சன்னத்தனாகி சன்னத்து, சன்னத்துனா வாருக்கு ரெடியா நிக்கிறது தான் நம்ம சன்னத்துன்னு சொல்லுவோம். சன்னதம் வந்தது போல அடுனான்னு சொல்றோம் இல்லையா, சன்னதம் வந்தது போல, வெறி வந்தது போல. சன்னத்தனாகி தனு வில் ஏந்துதற்கு ஏது, அதுக்கு இப்ப என்ன ஆகிப்போச்சு? அடுத்த பாட்டு முக்கியமான பாட்டு, இது 1727, அடுத்தது 1734. நதியின் பிழை என்று நரம்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான். நதியில வந்து நல்ல தண்ணி வரலன்னா அது நதியினுடைய தப்பு கிடையாது. ஒரு காலத்துல எங்க ஒரு ஆத்துல நேரடியா தண்ணி குடிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்தியாவிலேயே எந்த ஆத்துலயும் நீங்க தண்ணி குடிக்கக்கூடிய தைரியம் நம்மள்ட்ட யாருக்கும் கிடையாது. அது நதியின் பிழை என்று நரம்புணல் இன்மை. அன்றே நான் என்னுடைய இரண்டாவது கட்டுரை தொகுப்புக்கு தலைப்பு நதியின் பிழை என்று நரம்புணல் இன்மை. முதல் கட்டுரை தொகுப்பு, மூணாவது கட்டுரை தொகுப்பு, முதல்ல வந்து நஞ்சென்றும் அமுதென்றும் ஒன்று என்னுடைய முதல் கட்டுரை தொகுப்பு, இரண்டாவது கட்டுரை தொகுப்பு நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் வாழ்க்கை, மூன்றாவது கட்டுரை தொகுப்பு தலைப்பே நதியின் பிழை என்று நரம்புணல் இன்மை. அற்றே பதியின் பிழை என்று, ரிசர்வனுடைய தப்பாது, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று, நம்மளை பெற்று வளர்த்தால கைகேகி அவருடைய புத்தி, அவருடைய புத்தியினுடைய பிழையாது இல்லை. மகன் பிழை என்று, பரதனுடைய தப்பும் இல்லை. மைந்த அன்பானவனை இலக்குவனை விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான். இங்க தத்துவமா ஒரு அஞ்சாறு பாட்டு கூட போமா சார்? ராமனும் லட்சுமணனுமா சுமித்திரையிட்ட விடைபெற போறாங்க, சுமித்திரை கோயிலுக்கு போறாங்க மாளிகைக்கு. சுமித்திரையும் ரொம்ப துன்பத்துல இருக்கா, அவளை ஆற்றுப்படுத்துறான், அமைதிப்படுத்துறான் ராமன். கான் புத்திடனும் கடல் புத்திடனும் கலிப்பேர் வான் புத்திடனும் எனக்கு அன்னவை மான் அயோத்தி யான் புக்கது ஒக்கும் என யார் நலிகிற்கும் ஈட்டார் ஊன்புக்கு உயிர்புக்கு உணர்வுக்கு உலையற்க என்றான். 1746 பாட்டு, சுமித்திரையிட்டு ராமன் சொல்றான், ஊன்புக்கு உயிர் புக்கு உணர்புக்கு உலையற்க பலராம இருங்க, ஊனை வருத்திக்கிட்டு உயிரை வருத்திக்கிட்டு உணர்வை வருத்திக்கிட்டு தளர்ச்சி அடையாமல் இருங்க. நான் காட்டுக்கு போனாலும் கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும் கடலுக்கு போனாலும் கலிப்பேர் வான் புக்கிடினும் ஆரவாரமும் பெருமையுடைய வானவர் உலகம் போனாலும் எனக்கு அன்னவை மான் அயோத்தி, எல்லாமே அயோத்தி மாதிரி தான், காடும் கடலும் கலிப்பேர் வானும் எனக்கு அயோத்தியை ஒத்தது. யான் புக்கது ஒக்கும், அயோத்தி யான் புக்கது ஒக்கும் என யார் நலிகிற்கும் ஈட்டார், எனக்கு வந்து சேதம் செய்யக்கூடியவங்க இந்த உலகத்துல யார் இருக்கா, என்னை என்னை எனக்கு துன்பம் தரக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இந்த உலகில் யார் இருக்கிறாங்க. யான் புக்கது ஒக்கும் என யார் நலிகிற்கும் ஈட்டார், ஆகவே ஊன்புக்கு உயிர்புக்கு உணர்வுக்கு உலையற்க உலையாம இருங்க அப்படின்னு சுமித்திரையிட்ட ராமன் ஆற்றுப்படுத்துறான். இப்ப கைகேயி வந்து ராமன் வனம் போறதுக்காக மறவுறி அனுப்புறான். லட்சுமணன்
மர உரி தரிச்சு வனம் போகிறதுக்கு தயாராகி சுமித்திரையை பணிகிறான். ஒரு தாய், பெற்ற தாய், இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆணை, அரசனுடைய ஆணை வந்து ராமன் மாத்திரம்தான் வனத்துக்கு போகிறதுக்கு தான் ஆணை. லக்ஷ்மணனும் புறப்பட்டாச்சு, அவன் சுமித்திரையை விட பிரமிக்கிறான். சுமித்திரை சொல்கிறா, ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி. லக்ஷ்மணன் சுமித்திரை சொல்கிறான், மா காதல் ராமன் நம் மன்னவன், நம் மன்னவன் வையமீந்தும் போகா உயிர்த்தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாய். சுமித்திரன் வந்து தன்னுடைய மகனாகிய லட்சுமணன் சொல்றா, அவ்வனம் நீ செல்ல தகாதது அல்ல, இவ் அயோத்தி மாநகர் போன்றதே அவ்வனமும், ராமனே இனி உனக்கு மன்னவன், வையமீந்தும் உயிர் போகாத தாயர் சீதை எனக்குள். இந்த நாட்டை தொடர்ந்துட்டு வனத்துக்கு போகிறோம்னு சொல்லக்கூடிய இன்னும் உயிர் போகாம இருக்கிறாள் சீதை, அவளை உன்னை தாயின்னு நினை, இனிமேல் இங்க நீ நிக்கிறது கூட ஏதம் குற்றம், டிலே பண்ணாத அப்படிங்கிற. ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி, மாகாதல் ராமன் நம் மன்னவன், வயனேந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். அடுத்த பாட்டு 1752 பாட்டு, எந்த தாயும் சொல்ல முடியாத பாட்டு. சுமித்திர சொல்றா, பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல், இவன்னா ராமன், மகனே இவன் பின் செல், தம்பி எனும்படி அன்று, தம்பின்னு நினைச்சிட்டு போகாத, அடியாளின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கு இவன் வந்திடின் வா, அது அன்றே முன்னம் முடி என்றாள் வார்வெளி சோர நின்றாள். அம்மா சொல்றா மகன்கிட்ட, இவன் பின்னாடி போ, தம்பின்னு அல்ல, ஒரு அடியாளை போல ஏவல் செய். அடியாள்னா இன்னைக்கு இருக்கிற அடியாளுங்கிற பொருள் அல்ல, ஒரு அடியாளின் ஏவல் செய், மண்ணும் நகர்க்கு பெருமையுடைய இந்த அயோத்தி மாநகருக்கு அவன் வந்துடின் வா, அவன் திரும்பி வந்தா நீ வா, இல்ல அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆயிரும்னா நீ முன்னம் முடி, எப்படி அவனுக்கு முன்னாடி நீ செத்துருக்கணும், அவனுக்கு ஏதாவது சாவு வருமா துன்பம் வருமான, அது வந்தேன் முன்னம் முடி என்றால். இது அழுதுகிட்டு சொல்றா, வார் விழி சோர நின்ற சுமித்திரை சொல்கிறா, இன்னும் பகர்வாள் மகனே இவன் பின்சன், தம்பி எனும்படி அன்று, அடியாளின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கே இவன் வந்துடின் வா, அது அன்றே முன்னம் முடி என்றாள் வார்வழி சோர நின்றாள். ராமன் வந்து லட்சுமணன் சொல்றான், நீ பெற்றோர்களோடு இங்கே இருக்கிற, நீ வனத்துக்கு வரணும்னு என்ன இருக்கு, அவங்க பாதுகாத்துட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்றபோது லட்சுமணன் ராமனுக்கு பதில் சொல்றான். ரொம்ப அற்புதமான பாட்டு இது. 1757 லட்சுமணன்ட்ட ராமன், ராமன்ட்ட லட்சுமணன் சொல்றான், நீர் உல எனின் உல மீனும் நீளமும், நீளம்னா கரி உலையில, நீர் உல எனின் உல மீன், நீர் உல எனின் உல நீளம், பார் உல எனின் உல யாவும், இந்த பூமி இருக்கிறதுனால என்ன இருக்குது, நீர் இருக்கிறதுனால மீன் இருக்கு, கருங்கோலை மலர் இருக்கு, அதில் நீர் இல்லைன்னா மீன் எங்க இருக்கும், கருங்கோலை மலர் எங்க இருக்கும், இந்த பூமி இல்லைன்னா மற்ற பொருள்லாம் எங்க இருக்கும். பார்ப்புரின் நார்வுல தனுவுளாய் நானேத்திய தனுவை உடையவனே, நானும் சீதையும் ஆர்வுலர் எனின் உல அருளுவாய் என்றான். என்ன இங்க இருக்கு சொல்றீ அயோத்தியில, நானும் சீதையும் நீர்வுல எனின் உல மீனும் நீளமும், பார்வுல எனின் உல யாவும், பார்ப்புரின் நார்வுல தனிவுளாய், பொருள் சொல்ற போது முதல்ல இப்படி எடுப்பாங்க, நார்வுல தனிவுளாய் நானேற்றிய வில்லினியுடைய ராமனே, நீருள எனினுள மீனும் நீளமும், பார்வுள எனினுள யாவும், பார்ப்புரின் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் நானும் சீதையும் ஆர்வுளர் எனின் உளம் உளையும், நீ இருக்கிறதுனால தான்ப்பா நானும் சீதையும் இருக்கும், அருள்வாய் நீயே சொல்வாயாக அப்படிங்கிறான். ராமனுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல, இவங்க
நகரத்தை விட்டு போறாங்கன்னு சொல்லுகிற போது நகரத்தினுடைய நிலைமை ஒரு அஞ்சாறு பாட்டு சொல்றாரு. அதுல ஒரு பாட்டு சொல்லான் இருக்கேன், பாட்டு நம்பர் 1805. அட்டிலும் இழந்தன புகை, அட்டில்னா அடுக்கலை, அடுதல்னா சமைத்தல், அடிசில்னா உணவு, அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டா திருமூலம். அடுதல்னா சமைத்தல், அடுமனை பேக்கரிக்கான இந்த இந்திய தமிழ் சொல், சமைக்கிற இடம். அட்டிலும் இழந்தன புகை, அகிர்புகை நெட்டிலும் இழந்தன, நெட்டில்னா மேன் மாடங்கள், அகில் புகை போட்டு பெண்கள் வந்து தன்னுடைய கூந்தலை எல்லாம் ஆக்கி மனம் ஏற்றிட்டு இருப்பாங்க. இந்த மேல் மாடல்கள் நெட்டில் வந்து அகில் புகை இழந்தன. நிறைந்த பால் கிளி வட்டிலும் இழந்தன, மகளிர் கால்மணி தொட்டிலும் இழந்தன, மகவும் சோறது உயர் அடுக்கலை புகையில மேன்மாடங்கள் அகிர்புகை இல்லை, பால் கிளி கிளிகளுக்கு ஊற்றி வைக்கிற வட்டில்களில் பால் இல்லை, மகளிர் கால்மணி தொட்டிலும் இழந்தன. பிள்ளைகள் வந்து தொட்டில வந்து கால்களை மணி கோத்துருக்கு, அந்த தொட்டில் இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கு. நீட்டில களிர் கை நீரில், யானைகள் வந்து தண்ணி குடிக்க தும்பிக்கிய தண்ணியில போடலை, வாய் புதல் பூட்டில புறவிகள், புதல்னா பொல்லுன்னு புல்லுன்னு பொருள், வாய் புதல் பூட்டில புறவிகள், குதிரை எதுவுமே புல் சாப்பிடல, புல்லும் பார்ப்பினுக்கு ஈட்டில இறை, புல் பறவைகள் பார்ப்புன்னா பறவை குஞ்சு, பார்ப்பினுக்கு குஞ்சுகளுக்கு புட்கள் பறவைகள் ஈட்டில இறை இறை கொடுக்கல, புனிற்று ஈந்த கந்தையும் ஊட்டில கறவை, கறக்கிற பசுமாடுகள் புனிற்று ஈந்த கந்தையும் ஊட்டில. அந்த புனிற்றுங்கிற சொல் ஒரு அற்புதமான சொல். இப்ப மாணிக்க வாசகர் புனிற்று ஆனா பசு, புனிற்றுனா அப்போது பிறந்த பசு. அந்த தீட்டு இப்ப கன்று ஈன்றன உடனே அந்த பசுமாட்டுல தீட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு புனிருன்னு ஒரு சொல் இருக்கு, புனிருன்னா தீட்டுன்னு பொருள். தீட்டு கூட மாறாத கன்று, தாய் நக்கி கொடுத்துதான் அந்த தீட்டெல்லாம் போகும், புனிற்றா அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். இப்ப கச்சா அப்படிம்பாரு, கந்தையுடைய ஆ கச்சா, கச்சாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனே மாணிக்க வாசகர். குற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கச்சாரையான் வேண்டவே வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், கச்சாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனே சொல்ற மாதிரி இது புனிற்றாங்கிறார். அப்ப போட்டிருக்க கண்ணுக்குட்டி, அப்பத்தான் பசுவனுடைய வயிற்றுல இருந்து கண்ணுக்குட்டி கீழே விழுந்திருக்கு, அதை நக்கி கொடுத்து அது எந்திரிச்சு வந்து முட்டி குட்டி முட்டி பால் கொடுக்கணும். இதுதான் கம்பனுடைய சிறப்பு, முட்டி முட்டி வந்து பால் குடிக்கணும். அந்த புனிற்று ஈந்த கந்தையும் ஊட்டில கறவை, என்ன ரேஞ்ச் பாருங்க, நைந்து உருகி சோர்ந்தது எல்லாம் சோர்ந்து கிடக்குது. கடைசி பாட்டு, கடைசி பாட்டுக்கு முந்தின பாட்டு 1831. சீதை மரவுரி தெரிவித்து ராமன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். தாயர் தவ்வையர் தன் துணை சேடியர் ஆயம் மன்னிய அன்பினர் என்று இவர் தீயில் மூழ்கினர் ஒத்தனர். சீதையினுடைய தாய் போன்றவர்கள், தவ்வைனா அக்கா தமக்கை போன்றவர்கள், தன் துணை சேடிய தோழிகள், ஆயம் மன்னிய அன்பினர் அவர் மீது அன்பில் அன்பு கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் தீயில் மூழ்கினவர்கள் போல இருக்கும்படியான நிலைமையில சீதை வந்து ராமன் பக்கம் நிற்கிறான். அப்புறம் இவங்க பயணம் தொடங்குறாங்க. இது வந்து நகர் நீங்கு படலத்தில் நம்ம அந்த இன்னைக்கு உரையில கடைசியில் சொல்லக்கூடிய பாட்டு 1835. அந்த காட்சி சொல்றாரு, இந்த மூணு பேரும் போகிற காட்சி. சீரை சுற்றி திருமகள் பின்சல், மரவுரி தரித்த சீதை திருமகள் பின்சல பின்னாடி வர்றார். மூரி விற்கை இளையவன் முன்சல, வீரமிகுந்த வில்லையேந்திய இளவனாகி இலக்குவன் முன்னாடி போக, காரை ஒத்தவன், கார்னா கார்மேகம், கார்மேகத்தை ஒத்தவன் போகும்படி போகின்ற அந்த காட்சியை கண்ட அவ்வூரை உற்றது உணர்த்தவும் ஒண்ணுமோ. இந்த ஊர்பட்ட பாடை எப்படி உணர்த்த முடியும்? சீரை சுத்தி திருமகள் பின்சல, மூரி மூரினா வலியன்னு பொருள், மூரி வெஞ்சிலை அப்படின்னா இன்னொரு இடத்துல, மூரி விற்கை இளையவன் முன்சல, லட்சுமணன் முன்னாடி போறான், மூரை விற்கை இளையவன் முன்சல, சீரை சுற்றிய திருமகள் பின்னாடி வர, நடுவுல காரை ஒத்தவன் கார்மேகத்தை ஒத்தவன்
போம்படி கண்ட அவ்வூரை அந்த ஊர் உற்ற பாட்டை பட்ட பாட்டை துன்பத்தை உணர்த்தவும் ஒண்ணுமோ அப்படி சொல்லிட முடியுமா? சீரை சுற்றி திருமகள் திணிசல மூறி விற்கை இளையவன் முன்சல காரை ஒத்தவன் போம்படி புகுந்த அந்த காட்சியை கண்ட அவ்வூரை அந்த ஊர் உற்றது உணர்த்தவும் ஒண்ணுமோ. சீலை சேரை மறுபடி சீரை சீரை சுற்றி திருமகள் திணிசல மூறி விற்கை இளையவன் முன்சல காரை ஒத்தவன் போம்படி கண்ட அவ்வூரை உற்றது உணர்த்தவும் ஒண்ணுமோ. இல்ல நகர்மீது படலத்தோட நான் நாலாவது படலத்தோட நீங்க முடிக்கிறேன். இதுல கம்பனை பொறுத்த வரைக்கும் சில படலங்கள்ல எந்த பாட்டையும் விட்டுட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு முறை இல்ல முழுக்க ஏமோடிய முகாமுக்காக நான் கம்பனை சொல்லிட்டு இருக்கேன். 10-12 வருஷமா கேட்டேன். இப்பவும் இதேதான். எதை இப்ப நம்ம முன்னாடி ஒரு பெரிய வீரன் முன்னாடி பிறக்கக்கூடிய பல்வகையான ஆயுதங்களான ஆசையோட ஒண்ணா எடுத்து எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு பாட்டையும் பார்க்க. கதை மாத்திரம் முக்கியம் இல்லை. ராமாயண கதை நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அப்புறம் என்னுடைய பர்சனல் இன்வால்மெண்ட், என்னுடைய தனிப்பட்ட ஈடுபாடு வந்து அவனுடைய கவித்துவம், அவனுடைய மொழி, அப்புறம் வெவ்வேறு கதாபாத்திரமா அவன் மாறி மாறி நின்று பேசுகிற விஷயம். அவன் ராவணனை பத்தி பேசுற போது ராவணன் வில்லன் கிடையாது. இப்ப கைகையும் இல்லை, வில்லி கிடையாது. பின்னாடி ஒரு காட்சியில போரெல்லாம் முடிஞ்ச பிறகு தசரதன் இவங்க முன்னாடி வாணின்று வந்து இறங்கி காட்சி கொடுக்கற போது ராமன் தசரதன் கேட்கக்கூடிய காட்சி, தீயல் என நீ துறந்த என் தாயும் தம்பியும் எனக்கு தம்பியும் தாயுமா மீண்டு தரும்படியான வரம் தருவாயிருவாங்க. தீயவன் தொடர்ந்தே இல்லை, கைகைய என் தம்பியை தொடர்ந்தே இல்லை, அவ என்னுடைய தாயாகவும் வரதன் என்னுடைய தம்பியாகவும் இருக்கும்படியாக வரம் அருள்வாயின்னு பின்னாடி உத்தரவாண்டம் கடைசியில பார்த்தது. அது மாதிரி எந்த கேரக்டர் எடுத்து விஷ்ணன் ஆனாலும் இருந்தாலும் சரி, கும்பகர்ணன் ஆனாலும் சரி, குகன் ஆனாலும் சரி, அந்த அந்த பாத்திரமா கம்பனே நின்று பேசுற மாதிரி ராமாயணத்துல நான் பார்த்து நான் வந்து 74, 75, 76, 73 வருஷம் படிக்கிறேன். இந்த 30-40 வருஷ காலத்துல ஒரு 10-15 முறை முழு ராமாயணமும் நான் புரட்டி பார்த்துருப்பேன். அல்லாது என்னை தேவைக்கு தகுந்த மாதிரி சில பாடல்களை தேடி போய் பார்ப்பேன். ஒரு சந்தேகம் வரும்போது போய் பார்ப்பேன், ஒரு சொல்லுக்காக போய் பார்ப்பேன். இப்போ வந்து நான் கட்டுரைகளாக எழுதியிருக்கேன். இப்போ வில்லிபுத்தூர் ஆழ்வார் வந்து வான்பிழைன்னு ஒரு சொல் பயன்படுத்துறது. இப்போ நமக்கு வந்து ஹிமாலயன் பிளண்டர்னு இங்கிலீஷில் ஒரு சொல் இருக்கு, ஹிமாலயன் பிளண்டர். இதை நம்ம தமிழில் வந்து ஹிமாலய தவறுங்கிறோம். அப்புறம் வில்லியை போய் பார்த்தா அவர் வான்பிழைங்கிறார். வானையோக்கும் பிழை, என்ன அற்புதமான சொல்றார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொல்லியிருக்கேன் வான்பிழை. அதுபோல் நான் அவர் கட்டுரையில் எழுதியிருக்கேன். பின்னாடி நம்ம பார்க்க போகிற சுந்தரகாரணத்தில் நமக்கு வந்து ஜில்லா கலெக்டர், நான் சின்ன பையனாக இருக்கிற போது, அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் ஆட்சித்தலைவர், இப்போ ஆட்சியர். இந்த ஆட்சியருங்கிற சொல்லி சுந்தரகாண்டத்தில் கம்பன் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பல சொற்கள் வந்து இவன் முதல்ல இவன் தான் பயன்படுத்துகிறான்னு நிர்ணயிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பொருட்கள் யார் கேள்வி கேட்க முடியும். நம்ம பாலகாண்டத்தில் சொன்ன மாதிரி அந்த பாலகாண்டத்தில் அதை படிக்கிற போது தான், கரிமண புரதம் படிக்கிற போது தான் கரியினுடைய பெண்பால் கரிணின்னு எனக்கு தெரியும். எனக்கு பிடி கழுகிறது தெரியும். ஆனா கரிணின்னு ஒரு சொல் சொல்றாரு இல்லையா, தேரியில் செல்வாரும் சிறையில் செல்வாரும் பாரினில் செல்வாரும் பண்டியில் செல்வாரும் காரினில் செல்வாரும் கரிணியில் செல்வாரும் சொல்ற போது, இப்ப என்னுடைய 74 வயசுல எத்தனாவது முறையோ கம்பனை படிக்கிற போது, ஓ அப்ப பெண் யானைக்கு கரிணின்னு ஒரு சொல் இருக்கு அப்படின்னு கத்துக்கிறோம்னா அது சாமானியமா நினைக்க முடியல. சரி ஐயா, மிக்க நன்றி. 1.5 மணி நேரம் எங்களுக்கு போனதே தெரியல. அந்த அந்த கம்பன் பேசுற உணர்ச்சி வந்து கேட்கும் போதே நமக்குள்ள உருவாகுது. லக்ஷ்மணன் கோவப்படும் போது நமக்கே அந்த கோபம் வருது. தசரதன் துயரம் கேட்கும்போது நமக்கே தொண்டை அடைக்குது. அது
அப்படி ஒரு வரிகளை பயன்படுத்தியிருக்காரு அவர். அதுவும் நீங்கள் எடுத்து விளக்கி சொல்லும்போது எல்லாமே இன்னும் நல்லா விளங்குது. ரொம்ப நன்றி. அடுத்த இது தொடர் நிகழ்ச்சி வந்து ஜூலை 10ஆம் தேதி. இப்போ நம்ம செகண்ட் சாட்டர்டே ஆஃப் எவ்ரி மந்த்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாரும் நம்ம கேலண்டரை புக் பண்ணிடலாம். அதனால் ஜூலை 10 சனிக்கிழமை 10:30 குறித்து வச்சுங்க. நான் எல்லாருக்கும் நோட் அனுப்புகிறேன். ஐயாவுக்கு நன்றி. சொல்லுங்க. 13 படம் பார்த்துருக்கோம். எல்லா சொற்பொழிவுகளும் அதிகம் பேசக்கூடிய ஒரு பகுதிகள் அதெல்லாம். அவசரமா உங்களுக்கு டைம் தான், அவசரமா போறதுனால ஒண்ணும் அது கிடையாது. வந்து இந்த அயோத்திய காண்டம் தயாரிக்கிறதுக்கு எனக்கு 1 வாரம் நேரம் எடுக்க, அந்த 1 வாரத்துல இந்த கொரோனா திகில்ல இருந்து நான் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கேன் இல்லையா. அது வந்துட்டோம்னா நமக்கு மற்ற உலகங்கள் மறந்து போகுது. இதுக்கு அப்பால் நான் எழுத வேண்டிய வேலைகள் இருக்கு. கட்டுரை எழுதுறேன், கதை எழுதுறேன். ஒரு கம்பெனிக்கு வந்தா அது வேற விதமான ஈடுபாடு. ஓகே, உங்களுடைய ஈடுபாடு எங்களுடைய அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். அது இது ஏற்படுத்தி கொடுத்த உஷா மதிவாணன் அவர்களுக்கும் நம்ம பிரவீன், இந்த பெரிய பிரச்சனையான ஜூம் இது அதை ஒழுங்காக நடத்தி கொடுக்கின்ற பிரவீனுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த முறை ஜூலை 10ஆம் தேதி சந்திப்போம். வணக்கம். நன்றி சார். நாஞ்சல் சார், நாஞ்சல் சார், நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டியில ஜெயமோகன் சார் நடத்தின அந்த முகாமுக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து கம்பராமாயணம் பத்தின உங்க உரையை நான் முதல் முறையா கேட்டேன். அதுக்கு முன்னாடி நான் கம்பராமாயணம் படிச்சதில்லை, அந்த உரையை பத்தி வேற எதுவுமே எனக்கு தெரியாது. முதல் முறையா அங்க கேட்டும் போது எனக்கு அப்பதான் அதை எப்படி விளக்கி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ இன்வால்மெண்டா இருந்தது. அந்த இதை அந்த சமயத்துல இருக்கிறத நான் இன்னமும் மறக்கல, 10 வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னோட தொழில் ரீதியா வந்து என்னால அடுத்த முகாம்கள்ல என்னால பங்கேற்க முடியல, உங்களோட உரையை கேட்க முடியல. தனிப்பட்ட முறையில உங்களை நிறைய முறை சந்திச்சிருக்கேன். ஆனா அப்படி இந்த மாதிரி ஒரு கம்பராமாயண உரையை வந்து உங்ககிட்ட கேட்கறக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை. இது ஏதோ ஒரு திடீர்னு இந்த லாக்டவுன்ல ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எனக்கு இன்னைக்கு, அதுவும் இந்த ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த இதுவே எனக்கு தெரிஞ்சது. உடனே ஓடி வந்தேன். இந்த கடைசி ஒரு மணி நேரமா நான் இதை கேட்டுட்டு இருக்கேன். என்னோட எப்படி சொல்றது, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமா தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து சின்னமனூர், தேனி மாவட்டம் சின்னமனூர்ல. ஓகே, நான் சென்னையில தான் இருக்கேன். ஆனா அந்த லாக்டவுனுக்காக சின்னமனூர் வந்திருக்கேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப எனக்கே ரொம்ப உணர்ச்சியா இருக்கு நிஜமா. ஏன்னா எனக்கு நாஞ்சல் சார பார்த்தே நான் பல வருஷம் ஆச்சு. நான் சினிமா துறையில இருக்கேன், இயக்குனரா இருக்கேன். ஆனா அதனாலயே என்னமோ தெரியல, நிறைய இத மீட்டிங் எல்லாம் நிறைய நான் மிஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இலக்கிய வட்டங்களோட நிறைய என்னால ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா சார் நன்றி, ஞாபகம் வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். இல்ல இது எனக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய கொடுப்பனை. ஏன்னா 10 வருஷம் ஆச்சு நாஞ்சல் சார் கிட்ட இப்படி ஒரு ஒரு கேமரா உரையை கேட்கணும்னு நான் ஏங்கி இருக்கேன் சார். நாஞ்சல் சார், நானும் தனாவை மீட் பண்ணது அந்த மீட்டிங்ல தான், ஞாபகம் எல்லாரும் என்ன சொல்றது. இந்த சனிக்கிழமை வந்து இவ்வளவு அற்புதமா முடியும் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நன்றி. அதுவும் ரெக்கார்ட் பண்ணிச்சிருக்கேன் சார், நீங்க மிஸ் பண்ணது கூட திரும்பி போய் பாத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ரொம்ப இது மாதிரி. Thank you ரகுராமன் சார். Thank you. Thanks a lot. ஐயோ, உங்களை மாதிரி கேக்குறவங்க தான் இந்த செய்தி தான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியை ஊட்டுது. இது யாராவது எல்லாரும் கேட்டு பயன்பெறணுமேங்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கமே. ஒரு செய்தி சொல்லுவாரு. அஞ்சல் சார் வணக்கம். ஆ வணக்கம் சுதா. வணக்கம். ஆ நல்லா இருக்கேன் சார். இந்த வாட்டி ஊட்டி கூட்டம் இல்லாததுக்கு வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் இருந்தது. உண்மை.
உங்களுக்கும் நன்றி ரகுராமன் சார், உங்களுக்கும் நன்றி. இந்தோளம் ராகத்துல அருணாச்சல கவிராய பாடல் நித்தீஸ்வரி மகாதேவன் பாடிட்டு இருக்காங்க. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே காலே பாட்டிருக்காங்க. ஆமா 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 ராமனுக்கு ஏ முத்துகிருஷ்ணன் சார் சைக்கியாட்ரிஸ்ட் என்னோட குரு இதுல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல. ஓ இருக்க ரகு நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கும்பா. சொல்லுங்க சார், நீங்க ஏதோ சொல்ல தொடங்க, நீங்க சாரி சொல்லுங்க. சாரி ராமசாமியே உனக்கு என்னடி பேச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆச்சு. ஆமா. அப்புறம் முடிப்பு வந்து பரசுராமன் கர்வன் தீர்த்த வண்டி, நம்ம எல்லாம் காத்த வண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, ராமன் நாலு பேரில் மூத்த வண்டி அவண்டி, என் கண்மணி ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையுண்டோர் நன்மையுண்டோர் காலே. இது அது ஓடிட்டு இருக்கு, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படி இதை ஆஃப் பண்ணிட்டு அதை கேட்க போய் சார் பின்னாடி பானுமதி பாட்டை பாடியிருப்பாங்க. ஆமா, பி பானுமதி பாட்டு ஒரிஜினலா பாடினது. உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. இங்கிட்ட அங்கிட்டு எங்கேயும் போகல, கரெக்டா நல்லா இருந்துச்சு. ராமாயணமும் மகாபாரதமும் எவ்வளவு தடவை கேட்டாலும் புதுசா ஏதோ தெரியுது அதுல இருந்து ஒரு ஒரு தடவையும். அஞ்சல் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வணக்கம், என் பேர் ஆனந்த், நான் உங்களை சந்திச்சிருக்கேன். உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கக்காக வந்திருந்தேன், ஒரு போட்டோகிராஃபர். நான் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தொடர்ந்து நடத்தணும் சார் நீங்க. ரொம்ப நன்றி. தமிழர்கள் இருக்கும், எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் பயனடையணும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்றது. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்து கம்பராமாயணம் முழுக்க பாடம் வந்து கேட்டிருக்கேன். எங்க ஆசிரியர் வந்து புலவர் ராமன்னு பேரு, நான் பாடசாலில் படிச்சேன். ஆக்சுவலி பாடசாலில் அவர் வந்து தமிழ் புலவர், அவர் மரபா வந்து எம்ஏ பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்காரு. தமிழ் புலவர் பட்டம் வாங்கியிருக்காரு அவர். அந்த அந்த மரபுல வந்தவர் கம்பராமாயண மரபர். அவர் வந்து மின்னொளிர்காணங்கிறத வந்து வேற மாதிரி வந்து எனக்கு வந்து பாடம் நடத்தினாரு. எப்படின்னா வந்து மின்னொளிருங்கிறத ராமன் மாத்தி சொல்றான் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு அந்த கைகை வந்து அது வந்து கடுமையான காணகம்னு சொல்றான். இப்ப இங்க இங்க முடி இங்க நீங்க பண்ணும்போது அதுவும் நீங்களும் கடுமையான காணகம்னே நீங்க சொல்றீங்க. அதாவது வெயில் பொங் மின்னொளிருங்கிறத வெயில் பொங்கி வழியிற ஒரு காணகம். இது எப்படி இப்ப மின்னொளிருங்க ராமனுடைய கூற்றா வந்து எங்க சார் எப்படி சொன்னாருன்னா, ஐயா வந்து அவனுக்கு அது வந்து எதிர்காலத்தனும் மின்னொளிர் அந்த அந்த மின்னே வேற மாதிரி அவர் வந்து பாசிட்டிவா சொல்றாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இன்னொரு உதாரணம் சொல்றேன், பூழிவன் காணம் நன்னி அப்படிங்கிறார். பூழிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் புழுதின்னு பொருள் சொல்றாங்க. காணகத்துல ஏது பூழி? இதையும் நான் இப்பதான் முதல் தடவை கேக்குறேன். இதையும் இப்பதான் முதல் காணகத்துல புழுதிக்கான வாய்ப்பு கிடையாது. பூழிங்கிற சொல்ல போய் பார்த்தா இருள்னு ஒரு பொருள் இருக்கு, இருட்டான காணகம். அப்ப நமக்கு வந்து எந்த பாடலும் ஒரு கவிஞன் ஒரு நாவலாசிரியன் ஒரு எழுத்தாளன் உத்தேசித்த பொருளை தாண்டி போய் இன்னொரு பொருளை கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் வாசகனுக்கு இருக்கு, ரசிகனுக்கு. அவன் ஒரு 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 குறிப்பிட்ட கோணத்துல இருந்து அந்த பொருளை சொல்லிட்டு போயிடுவான். இந்த கம்பன் என்ன யோசிச்சாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. கம்பனை தாண்டி போய் யோசிக்கிறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வாசகனா இருக்கும். பூழிவன் காணம் நன்னி ஏழு இரண்டு ஆண்டில் வாயனை இயம்பினான் என்றாலும் சொல்ற போது பூழிங்கிறது நான் யோசிச்சு பாக்குறேன். நானும் பல காட்டுகளுக்கு அணிஞ்சிருக்கேன், எங்கேயும் புழுதி கிடையாது.
முக்கால்வாசி மழை வேற பெஞ்சிரும் கானகத்துல வேற, அதனால வந்து புழுதிக்கு வாய்ப்பு இருக்காது. இருள் பொருள் இருக்கு அகராதி. இப்ப சின்ன சில பிரச்சனைகள் இருக்கு. நான் வேற ஒரு கீரா பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கிற போது, சிலப்பதிகாரத்துல பாயிரத்துல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுப்பு ஞாபகம் பாட்டுடை செய்யணும்னு பாயிரம். இந்த உறுத்துங்கிற சொல்லு லெக்சிகன்ல இல்ல, அகரமுதலில இல்ல, யாழ் அகராதி இல்ல, இல்ல மெசேஜ் டைப் பண்ணியது எப்படி? உறுத்து, இந்த உறுத்து வெளிப்பட்டு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு மற ராஜமையர் பதிப்புல உறுத்துதான் இருக்கு. உவே சாமநாதையர் 1887 போட்ட பதிப்புலயும் உறுத்துதான் இருக்கு. நான் ஒரு 5-6 பதிப்பு வச்சிருக்கேன். எல்லாத்துலயுமே நான் உறுத்துன்னு இருக்குமோன்னு நினைச்சேன். உறுத்து வந்து ஊட்டும்னா சினம் கொண்டு வந்துன்னு உறுத்துன்னு இல்ல, உறுத்துதான் இருக்கு. எப்படி அகராதியில் இந்த பொருளை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப எங்க ஊர்ல உறுத்துனா அக்கறைன்னு ஒரு பொருள் இருக்கு, கன்சர்ன். ஆமா, இவனுக்கு ரொம்ப உறுத்து அப்படிம்பாங்க. இந்த மக்கள் கிட்ட இருந்து நேரடியா பொருள் கொள்றது அந்த வார்த்தைகளை இப்ப நீங்க இது சொன்னீங்களா, இந்த எளிதே அந்த அந்த மாதிரி நேரடியா பொருள் கொள்ளும் போது, இப்ப நம்மாழ்வார் பத்தி சொல்லும் போது அவரு வந்து நாஞ்சில் நாட்டுக்காரர் அவங்க அம்மா, சோ அவருடைய மொழி வந்து இப்படிதான் இருக்கும். அதை நீங்க நேரடியா பொருள் கொள்ளணும். கரிணி, கரிணிங்கிற வார்த்தை சொன்னீங்களா சார், அது வந்து வேற வேற எதுலயுமே இல்லையா? வேற எங்கேயுமே இல்லையா? இனிமேல் தான் பாக்கணும். கரிணினா பெண் யானைன்னு பொருள் சொல்றாங்க. சிவிகையில வர்றாங்க, தேர்ல வர்றாங்க, பாரினில்னா மண் மீது நடந்து வர்றாங்க, வண்டின்னா வண்டி வண்டியில வர்றாங்க, அப்புறம் காரினில். காரணம் கார் அந்த காலத்துல 1000 முன்னாடி கிடையாது. காரணம் யானைன்னு ஒரு கரிணிங்கிறாரு. நானும் 40 கம்பன் படிக்கிறேன், இப்பதான் கரிணிங்கிற சொல்லு எனக்கு அறிமுகமாக, அல்லது இப்பதான் அதை ஊந்தி கவனிக்கிறோம். இப்ப நம்மாழ்வார் அம்மைக்கு இதுல போட்டிருக்கு சார், சாரி, இதுல வந்து கரிணிக்கு வந்து பெண் யானைன்னு போட்டிருக்கு. சரி, மலை மலை குகை பெண் யானை அப்படின்னு அந்த பொருளும் இருக்கு, இந்த பொருளும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இந்த பாடபேதங்களை எப்படி நீங்க இது பண்றீங்கய்யா? நீங்க இந்த இத்தனை பாடபேதம் இருக்கு இல்லையா, திருக்குறளையே மனத்தின் ஒரு பாடபேதம் வேற, கரிமேலழகர் பாடபேதம் வேற. எல்லா நூல்களையும் என்ன ஏத்த பார்த்து காப்பி பண்றாங்க இல்லையா? இப்போ முத்தொள்ளாயிரத்துல ஏகப்பட்ட பாடபேதங்கள் இருக்கு. இப்ப கம்பனுக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பதிப்பு ஒன்று உண்டு. மற்ற பதிப்பு எல்லாமே உத்தகாண்ட அடக்க 7 அல்லது 8 வால்யூம்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் 28 வால்யூம். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சொல் ஒரு பாட்டுக்கு எந்த பதிப்புல எந்த பாட்டு அப்படிம்பாங்க. பாடபேதம் நிறைய இருக்கு. கம்பன்ல தான் எனக்கு தெரிஞ்சு உலகத்துல அதிக பாடபேதம் உள்ள நூலாக இருக்கிறது. இப்ப ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அச்சப்பத்துன்னு திருவாசகம் இளையராஜா அதை பாடியிருப்பாரு. புற்றுவாள் அறவு மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன்னு தொடரக்கூடிய பாட்டு. சமீப கால திருவாசகம் வாங்கி பார்த்தீங்கன்னா, வாழறவு ரெண்டு சொல்லினா குளத்துக்கு வர குழி எல்லாம் போடணும், வாழ் அறவுன்னு இருக்கு. அவன் எப்படி பொருள் போடணும், புற்றில் வாழுகின்ற அறவுக்கு அஞ்ச மாட்டேன், புற்று வாழ் அறவு மஞ்சன். இப்ப வருகிற எல்லா பதிப்புலையும் அப்படித்தான் இருக்கு. பழைய நீங்க மகாவித்வான் தடபாணி தேசிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா, கே கே பிள்ளை உரை எடுத்து பார்த்தீங்கன்னா, புற்று வாழ் அறவுன்னு இருக்கும். வாழ்ங்கிறதுக்கு அங்க வந்து விடம்னு போடுது, விடம் கொண்ட அறவுக்கு அஞ்ச மாட்டேன்னு பொருள். இப்ப வாழ்ங்கிற சொல்லுக்கு ஒளின்னு ஒரு பொருள் இருக்கு, சோடுன்னு ஒரு பொருள் இருக்கு, நீளம்னு ஒரு பொருள் இருக்கு, விடம்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி பாடபேதங்கள் வச்சிருவாங்க. அது அது பை மிஸ்டேக் வந்து நிலைச்சும் போயிடும். இப்ப நாம வந்து இப்ப நான் வந்து எனக்கு தேவையான புத்தகங்களை வந்து தமிழ்ல எத்தனை வகையான உரைகள் இருக்கோ அத்தனை நான் வாங்கி வச்சிருக்கேன். சந்தேகம் வரும்போது பயன்படுத்திக்கிறேன். இப்ப நீங்க புறநானூறு எடுத்தீங்கன்னா, நான் 7 உரை வச்சிருக்கேன். மிகப்பழைய உரை இருக்கும், ரொம்ப சமீப காலத்திய மணிவாசகர் பதிப்பகம் போட்டாங்க அந்த உரை கூட நான் வச்சிருக்கேன்.
ஒரு போக்கில் பார்க்குற போது அந்த சொல்லுக்கு அந்த உரையை நமக்கு ஃபிட்டாக இருக்கும். சில சமயங்களில் தீவிரமாக போய் பார்க்குற போது ஏன் இதில் இந்த சந்தேகம் வருது, ஏன் பூலியும் காணம் நன்னின்னு சொல்கிற போது இப்படி பொருள் கொள்ள முடியும். நாம் காட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஒரு கட்டுரை எழுதுனேன்னா ஒட்டகம் பற்றி சங்க இலக்கியத்தில் ரெண்டு இடத்துல குறிப்பு வருது. திருவானாட்டுப்படையில் ஒரு குறிப்பு வருது, அகநானூரில் ஒரு குறிப்பு வருது. அகநானூரில் ஒட்டகத்தை பற்றி பேசுகிற போது அவன் வந்து உலர்ந்து சருகான வெள்ளையான புற்களை தின்று ஒட்டகம்னு சொல்லுகிற போது அந்த இடத்துல வந்து எண்புன்னு ஒரு சொல்ல பயன்படுத்துகிறான். அகநானூர் எண்புனா நமக்கு எலும்பு, எண்பு தோல் போர்த்த உடம்பு. இப்போ ஒட்டகம் வந்து எலும்பை தின்றி பசியாருன்னு தான் எனக்கு அகநானூருக்கு ஒரே எழுதுனா அத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க. நான் ஒட்டகத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதி என்னுடைய தொகுப்பில் இருக்க அந்த கட்டுரையில் நான் சொல்கிறேன். மதுரையிலேருந்து ஒரு அகராதி அந்த ரேவண சித்தருங்கிற ஒரு தொகுத்த நிகண்டு, அந்த நிகண்டில் எண்புங்கிற சொல்லுக்கு எலும்புன்னு பொருள் இருக்குது, தசைன்னு பொருள் இருக்குது, மூணாவது பொருள் புல். இப்போ இன்னைக்கு வந்து புதல்னு ஒரு சொல் சொன்னோம் இல்லையா, புல்லுக்கு எண்புக்கு புல்லுன்னு ஒரு சொல் இருக்கிற போது எனக்கு அப்போ திருப்தி ஆகுதுவோ, உலர்ந்த புல்லை தின்று ஒட்டகம் பசியாரியது. ஒட்டகம் சாகபட்சணி வேற, இப்போ பட்னி கடந்தால் நம்ம நரமாமிசம் கூட சாப்பிடுவோம், அது நிர்பந்தம் கருதி செகண்ட் வேர்ல்டு வாரில் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. இப்படி பார்க்குற போது நமக்கு வந்து தேடி போகட்டுருக்கு ஒரு சந்தேகம் வரும்போது, இந்த எண்பை தின்று ஒட்டகம் பசியாறியதுன்னு அகநானூர் சொல்லுகிற போது அந்த எண்புக்கு வந்து மிகப்பெரிய அவங்க காலடி தூசி கூட நான் பெருமதி கிடையாது. அந்த மாதிரி பெருமலை புலவர் மாதிரியானவங்க அல்லது வெங்கடசாமி நாமு வெங்கடசாமி நாட்டார் மாதிரியானவங்க எலும்புன்னு பொருள் எழுதுகிற போது நமக்கு அது ஒரு சந்தேகம் வர்ற போது நம்ம தீர்த்துறோம். இப்போ நம்ம நான் சொல்லுகிறேன் அந்த இடத்துல எண்புங்கிறதுக்கு புல்லுன்னு பொருள் கொள்ளணும், ரேவணச்சித்தருடைய நிகண்டு சான்றுன்னு சொன்னால் வாங்கிக்கிறவங்க பற்றி நம்ம அக்கறைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியும். நம்ம வேலை இப்போ ஒரு ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்து துறை தலைவர் வந்து தென்னமரம் தமிழ்நாட்டுக்குள்ள 10ஆம் நூற்றாண்டுலேயே 11ஆம் நூற்றாண்டுலேயே வந்ததுன்னு கட்டுரை எழுதியிருக்கார். நான் மரத்துக்கு ஒரு கட்டுரை எழுதணும். இப்போ தென்னை மரத்துக்கு தெங்குன்னு பேர், நமக்கு தெங்கின் இளநீரும்னு இருக்குது, தெங்கின் காய் ஆகவே தேங்காய். இப்போ தெங்குங்கிற சொல்லுக்கு நாளிகேரம்னு ஒரு சொல்லு மலையாளத்தில் இருக்கு. நாளிகேரம்ங்கிற சொல்ல நாளிகேளம்னு யாழகராஜில் சொல்லு இருக்கு. நாளிகேரம்ங்கிற சொல்ல வந்து தேவாரம் பயன்படுத்துது தென்னைங்கிற அர்த்தத்தில், இங்கே இருந்ததுனால தானே மலையாளத்தில் இருக்கு. இப்படி தேடி போய் பார்க்குற போது நமக்கு பெரிய வியப்புகள் இருக்கு மொழிக்குள்ள. இப்போ லெக்சிகன் வந்து 124,000 சொல்ல தொகுத்திருக்கு பேராசிரியர் வையாபுரி பிள்ளை தலைமையில் அமர்ந்து பெரிய ஸ்காலர். 1916-ல் 1918-ல் ஆரம்பித்து 22-ல் முதல் பதிப்பு வந்தது, 7 வால்யூம். அந்த லெக்சிகனில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அவையான்ங்கிற சொல் இல்லை, அகழான் அப்படிங்கிற சொல் இல்லை. அவையான்னா நாஞ்சி நாட்டில் பெருச்சாளி, அகழான்னா கண்மணி கொண்டு சேரன்னு பெருச்சாளிங்கிறாங்க. அங்கே வந்து பெருச்சாளிங்கிற சொல் இருக்கும். இதே சொல்லுக்கு மலையாளத்தில் பெருக்கான் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. இப்போ இதே சொல்லு யாழ்ப்பாணத்தில் இந்த அகழான் அவையான் இதுக்கு வந்து அகழான்கிற சொல்லு யாழ்ப்பாணத்து சொல். இப்போ இந்த இதை நம்ம தேடி போய் பார்க்குற போது நமக்கு பெரிய அற்புதங்கள் இருக்கு. இந்த 124,000 சொல்லு அவங்க அட்டவணைப்படுத்தி வச்சாலும் என்னுடைய அனுமானத்தின்படி இப்போ நான் வந்து இப்போ ஒரு சொல் சொன்ன மாதிரி ஒரு 8-10 லட்சம் சொல் இந்த மொழிக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ மஞ்சனத்தின்னு ஒரு மரம் நாங்கள் சொல்லுவோம், வெள்ளையாக போக்கும் வாசனையாக இருக்கும், ஆனால் சூட மாட்டாங்க, காய்ச்சி பழுக்கும், கரப்பாக இருக்கும், ஒரு அசட்டு தித்திப்போடு இருக்கும். மைனாக்கள் அந்த பழத்தை விரும்பி சாப்பிடும். இந்த மஞ்சனத்திக்கு கொங்கு நாட்டில் நுணான்னு பேர். நான் 2010-ல் மலேசியா போயிருந்தபோது தத்த சரவணன் எங்களை கொஞ்சம் வெளியே பக்கம்லாம் கூட்டிகிட்டு போனார். அங்கே இந்த மரம் நிற்கிது. என் பக்கத்தில் இருந்த ஒரு மலாய் மொழி பேசுகிறவர்கிட்ட இந்த மரத்துக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். அவர் நோனிங்கிறார். அப்போ நோனி நுணா, இதை நம்ம தொடர்புப்படுத்தி பார்க்கணும். இதில் எந்த விதமான மனத்தடையும் இல்லாமல் பார்க்குற போது நமக்கு பெரிய வெளிச்சங்கள் இருக்கு. இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோங்கிறது வேற கதை. இந்த நாய் பெற்ற தெங்கம்பழம்னு நான் ஒரு கட்டுரை எழுதுனேன் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்த போது. ஒரு முழு தேங்காயை நாய் உருட்டுற மாதிரி அது உடைக்கவும் செய்யாது, திங்கவும் செய்யாது, சட்னி அரைக்காது, குழம்புக்கும் அரைக்காது, உருட்டிக்கிட்டே இருக்கும்.
அது மாதிரி இந்த மொழி நம்ம கடை கையில வந்து நாய் வெட்டு தெங்கம்பளம் மாதிரி உருண்டுட்டு கிடைக்குது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுனேன். இந்த விஷயங்கள் அப்படி சொல்ல வேண்டியிருக்காகவே எனக்கு வந்து பூமிங்கிற சொல்லுக்கு இருளுங்கிற பொருள் வந்து எனக்கு பொருத்தமாப்பட்டது. நான் அகராதியில் இருக்கிற பொருள் தானே. ஓகே ஐயா. சார் வணக்கம். சார் நான் ராம் தங்கம். வணக்கம் ராம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் கம்பராமாயணம் பலமுறை படிச்சு உள்ள போக முடியல. உங்க உரையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஒரு வாசல் திறக்குது. இவ்வளவு நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் தெரியல. இனிமேல் அடுத்த மாசம் ஜூலை மாசம் 10ஆம் தேதிக்கு டேட்டி கொண்டு குறிச்சு வச்சாச்சு, ரிமெம்பர் போட்டாச்சு. நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம சொற்கள், ஏன்னா அதிகமான சொற்கள் வந்து தமிழ் இலக்கியத்துல நீங்க பயன்படுத்துறீங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் அந்த சொற்கள் வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் சொற்களை வச்சுதானே உருட்டிகிட்டே இருக்கிறோம். சோ அதெல்லாம் பார்த்து போகும்போது உங்ககிட்ட இருந்து சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு என்ன, ஒரு ஒரு டிக்ஷனரி நீங்க வந்து இப்போ வையாபுரி பிள்ளை தொகுத்த இதா இருக்கட்டும், லெக்சிகனா இருக்கட்டும், எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒட்டு மொத்தமா எது கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து ஒரு பதில் வரும். ஏன்னா நாங்க அடிக்கடி நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து கேள்விக்கு பதில் வாங்கியிருக்கிறோம். என்ன கேட்டாலும் அது வந்து தமிழா இருந்தாலும் சரி மலையாளத்திலயும் நீங்க அர்த்தம் சொல்லுவீங்க. சோ அந்த அளவில் இந்த கம்பராமாயணம் வந்து அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நண்பர்களும் வந்திருந்தாங்க. இப்போ கோத்தகிரியில இருந்து ஒரு அக்கா கூட இதுல கனெக்ட் ஆயிருக்காங்க. வேற நம்ம ஜெயஸ்ரீ மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல் ஒரு சார் ஏற்கனவே சொல்லும் போல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லிக்க முடியும். சோ அடுத்த மீட்டிங்ல தொடர்ச்சியா இத ஃபாலோ பண்ணி வரலாம்னு நினைக்கிறோம். ஏற்கனவே உங்களுடைய கட்டுரைகளையும் நிறைய விஷயங்களை நாங்க வந்து தமிழ் வார்த்தைகள் இதுவரைக்கும் பயன்படுத்தாத வார்த்தைகள் நிறைய வார்த்தை தெரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த இன்னைக்குள்ள உறவுகளையும் சரி, நீங்க இந்த தவி அப்படிங்கறதுக்கு மானுக்கு சொன்னதும் சொல்லதும் சரி, இந்த செவ்வி அப்படிங்கிற சொல்லதும் சரி, அப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. சோ ரொம்ப நன்றிங்க சார், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். உண்மை. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. நான் ஜெயஸ்ரீ பேசுறேன். வணக்கம் சார். நாஞ்சில் சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் லேட்டா தான் நான் வந்தேன், 8:30 தான் வந்தேன். ஆனா ஒரு ஒரு பொழிவு, அது நிஜமாவே ஒரு பொழிவாதான் இருந்தது. மெக்கியாவெல்லாம் சொல்லல, தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் உங்களுடைய தமிழ் முன்னால மண்டிடணும் சார். நிச்சயமாக எந்த தமிழ்வாதியாரும் இவ்வளவு கம்பராமாயணத்தெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இல்ல. நீங்க படிச்ச வாதியாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்த் சொன்னாரு, அந்த மாதிரி சில ஆசிரியர்கள் கம்பராமாயணத்தை எவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருடமாக இந்த பள்ளிகளில் இப்படி எல்லாம் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திருக்கவே மாட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உஷாமாவை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உஷாமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தமிழ் வந்து அப்படியே உங்களோட இந்த வாரம் ஃபுல்லா பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சார். உஷாமா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்பா. நல்லா இருக்கேங்கம்மா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அதுல இருந்தே நான் உங்களோட இந்த வாரம் ஃபுல்லா உங்கள்கிட்ட பேசணும்னு எழுதி வச்சுட்டேன். டெய்லி இன்னைக்கு பேசணும் இன்னைக்கு பேசணும்னு இருந்தேன். நேரடியாவே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி பெற்றவங்க சார், எப்படி எழுத்துக்காக பெற்றவங்களோ அது மலையாளத்துல இருந்து தமிழ்ல ஒரு அருமையான புத்தகம். பாண்டிச்சேரி
சிறப்பா சிறப்பா இருந்தது. என்னன்னா நீங்க கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கலாம், வெந்நீராவது நடுவுல ரொம்ப இருமறிங்க. ரெண்டாவது அயோத்தியா காண்டம் கதப்போக்கு அதிகம், நீங்க ரெண்டு பகுதியா ரொம்ப ஜம்பாய் போ நிறைய பாட்டு. ஆமா ஆமா ஆமா, இதுவே ரெண்டு பகுதியா நீங்க அயோத்தியா காண்டம் வச்சுட்டு இருக்கலாம். ஒன்பது பாட்டு சிறப்பா இருக்கு. குமரி யாதவன் பேசுறேன், நல்லா இருந்துச்சு. வணக்கம். ரொம்ப துவக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு வருஷம் ஆசிரியர்கள் நடத்துற பாடத்தை நீங்க ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த மண்ணில் உள்ள லாஞ்சல் நாடன் அவர்கள் உரை கேட்டு எல்லாரும் உங்களை பாராட்டும் போது நான் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடுத்த உங்களுடைய கம்பராமாயண பொழிவிலும் நான் கலந்து கொள்வேன் என்கிற மகிழ்ச்சி உங்கள்கிட்ட தெரிவித்து வாழ்த்துக்கள். இதை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் வாழ்த்தையும் என்னுடைய அன்பையும் நான் காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். லிங்க் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? இவங்க ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ஜூம் ஏர்பாட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நிறைய பேர் பேச விருப்பப்படுவாங்க இருந்தாலும்.